பகவத் ஐயா அப்படிங்கிறவர் ஒரு வாழும் ஞானி. நம்ம அவர் ஒரு ஒரு ஞானியை அவரோட காலகட்டத்திலேயே சந்திக்கிறதே ஒரு பெரிய அபூர்வமான விஷயமா இருக்குது. பெரும்பாலும் நம்ம கேள்விப்படுற ஞானிகள் எல்லாருமே அவங்க வாழ்நாளுக்கு அப்புறம் தான் கேள்விப்படுறோம். அவங்கள பற்றின புஸ்தகம் மூலமாகவோ இல்லை அவங்கள பற்றின வேறு ஏதாவது செய்திகள் மூலமாக தான் கேள்விப்படுவோம். ஆனால் இப்போ நமக்கு இருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னாக்க, இப்படி ஒரு ஞானி அவரோட வாழுங்காலத்திலேயே நம்ம கூடவே சகஜமாக பழகிட்டு வராரு. இவரோட பேக்ரவுண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் குவாலிஃபிகேஷனில் ஒரு வக்கீல். இவர் தன்னோட 18வது வயசில் இவருக்கு ஞான தேடல் ஆரம்பிக்குது. ஞானம்னா என்ன, இந்த விடுதலை, வீடு பேர், முக்தி, மோட்சம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி அவருக்கும் ஒரு க்வெஸ்சன் வருது. அதை பற்றி தேடணும்னு அவர் ஆரம்பிக்கிறாரு. 18 வயசில் ஆரம்பிக்கிறவர் கிட்டத்தட்ட ஒரு 58வது வயசில் முடிக்கிறார். ஒரு 40 ஆண்டு காலம் கடும் போராட்டம், நிறைய பயிற்சிகள், தியானங்கள், நிறைய பெரிய பெரிய ஆளுங்களை சந்திக்கிறது, அவர் தெரிஞ்சதெல்லாம் செஞ்சு பார்க்குறது, அப்படிலாம் பண்ணி பார்த்து 58வது வயசில் அவருக்கு ஞானம்ங்கிறது கிட்டுது. இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு இந்த நாளை கூட குறிப்பாக என்ன சொல்கிறாங்க, மாசி மகம் அப்படிங்கிறாங்க. அந்த மாசி மகம்ங்கிறதுக்கு அஸ்ட்ராலஜியில் கொஞ்சம் அது ஏதோ சிக்னிஃபிகன்ஸ் இருக்காமா எனக்கு அது தெரியல, அது சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த நாளில் தான் அவருக்கு அது சித்தி ஆகுது. இதில் என்ன பியூட்டினா, அந்த ஞானம் அடைஞ்சிட்டோம்னு அவருக்கு எப்போ தெரியுதோ அப்போது அவர் வந்து பெருசாக அப்படியே சந்தோஷப்பட்டு ஆஹா ஓஹோன்ட்லாம் ஆகலை. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு, இதான் ஞானமா, இதுக்கு நம்ம 40 ஆண்டு காலம் கஷ்டப்பட்டோமா, இது ஒரு நிமிஷத்தில் செய்ய வேண்டிய விஷயமாச்சே, இதுக்கு எதுக்கு 40 ஆண்டு காலம் நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் ரொம்ப ஆச்சரியதான்படுறார். யூஸ்வலாக ஒரு ஞானம் அடைஞ்சிட்டா அது ஒரு பிளிஸ்ஸெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு இந்த நிலை அப்படியே அந்த ஒரு ஆனந்த பரவச நிலை, அதுலேருந்து வெளியே வர பிடிக்காது அப்படின்னு. அது வரை ஞானம்னு சொன்னாலே நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கு அந்த மாதிரிலாம் தானே. ஸோ அப்படி இருக்கிற பதிலாக இவருக்கு ஆச்சரியம் ஏற்பட்டு, இது இவ்வளோ சிம்பிளான விஷயத்தை நம்ம ஏன் இவ்வளோ நாள் தவற விட்டோம் அப்படின்னு நினைக்கிறார். அப்போது இவ்வளோ சிம்பிளான விஷயத்தை மற்றவங்களுக்கு எப்படி கொண்டு போயிடலாம் அப்படின்னு அடுத்து அவருக்கு உள்ள வர அடுத்த யோசனை அதுதான். இவ்வளோதான விஷயம் ஒரு நிமிஷத்தில் நடக்க வேண்டியதுன்னா, நாம் கஷ்டப்பட்டோம் சரி, 40 ஆண்டு காலம் நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம கிடச்சிருச்சு, எல்லாரும் கஷ்டப்பட்டுமே அப்படின்னு நினைக்கல அவர். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க, அதெல்லாம் பண்ணிட்டுவாங்கன்னு அவர் சொல்லலை. இவ்வளோ தான் அது, இப்படி ஈஸியாக முடிச்சுக்குங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டார். அது ஒரு அவரோட 58வது வயசில், இப்போ அவருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75 வயசு ஆகுது. சொல்லப்போனால் அவர் சொல்ல வந்தது கருத்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதனாலேயோ என்னவோ நிறைய பேருக்கு இப்படி இருக்காது. ஏன்னா ஞானம் பற்றி பேசுனவங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமேனா அது அப்படியே மலை ஏறணும் இறங்கணும் அப்படி அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு அடைய முடியாத ஒரு விஷயமா பேசியிருக்காங்க. அதை பற்றி இவ்வளோ சிம்பிள்னோடனே இவர் சொல்கிறது எப்படி ஏற்றுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட்டு தான் வந்துச்சு. அவரோட ஆரம்ப காலத்தில் அவர் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் ஊர் ஊராக போய் கஷ்டப்பட்டு சொல்ல பார்த்துருக்கார். வள்ளலார் சொல்லுவார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்வார். அந்த மாதிரி அவர் ஆனால் வள்ளலார் என்ன பண்ணுற, மூடிக்கொண்டோம்னாரு வள்ளலார். நல்ல வேலை இவர் வந்து பண்ணல, அவர் பண்ணியிருந்தாருன்னா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது. இன்னும் இன்ன இன்றைக்கி அதை நம்ம பேசுறதுக்கு நம்ம உட்காந்துட்டு இருக்க மாட்டோம், அவர் மாட்டி ஒரு வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அது மனித குலத்தின் மேலே இருக்கிற ஒரு கருணையும் தான் பார்க்குறேன் நான். அதை என்ன பண்ணிட்டாரு, அதனால் எப்படியாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தோல் பையில் அவர் எழுதின புக்கை போட்டுட்டு அவரு போய் விற்றுருக்காரு. நிறைய பேருக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கார். படித்து பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். எந்த ஒரு நூலாசிரியருமே தன்னோட ஃபோன் நம்பரில் புக்கில் எழுதி கொடுக்க மாட்டாங்க. இவர் அதை பண்ணியிருக்காரு. அவர் ஆரம்ப காலகட்டங்களில் புக்கில் அவரோட ஃபோன் நம்பர் எழுதி படித்து பார்த்துட்டு சந்தை இருந்தால் கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி பேசினவங்க பல பேர் இருக்காங்க ஐயாட்ட. இந்த மாதிரி உங்களுக்கு படித்த இந்த இடத்துல நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்னா அவர் பொறுமையாக உட்காந்து திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இல்லைங்க இது இப்படி தாங்க, இவ்வளோதான் அது சிம்பிளா அப்படின்னு சொல்லி அவ்வளோ அப்ரோச்சபிள். இன்னைய காலம் வரைக்கும் அவர் அப்ரோச்சபிள், யார் வேணாலும் கூப்பிட்டு பேசலாம். இப்போ நீங்கள் சேலத்தில் தான் பகவத் மிஷனோட தலைமையகம் அங்கே தான் இருக்குது, ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்குது. அங்கே ஐயாவை சந்திக்கலாம். முன்ன பின்னே ஐயா பார்த்துருக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அப்படி உட்காந்துருந்தாருன்னா அங்கே யாரோ வந்திருக்காங்க, நம்மளை மாதிரி யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்கன்னு அவ்வளோ எளிமை. எந்த அளவுக்குன்னா ஒரு 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 கவிஞர் பூவரசன் புவியரசன் பேர் ஞாபகம் மாட்டேங்குது, அவர் வந்து அவரோட அறிமுகத்தில் சொல்லுவார்,
ஐயா ஒரு பகவத் ஐயா சகிக்க முடியாத எளிமை அப்படின்வாரு. என்ன வார்த்தையை பாருங்க, எளிமை இல்லை சகி. இந்த அளவுக்கு ஒருத்தர் எளிமையா இருக்க முடியுமா, அவ்வளோ டவுன் டு எர்த் இருக்க முடியுமா அப்படின்னா அது அவரு அந்த அளவுல தான் இருக்கிறாரு. முன்ன முன்னே தெரியாதவங்க ஃபோன் பண்ணா கூட எடுத்து பேசுறாரு. அவர் ஃபோன் கால் மிஸ்டு காலாக இருந்தால் பல வாட்டி மிஸ்டு காலை ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. நாமளே பண்ணுறோமான்னு தெரியல. அவர் லெவலுக்கு அவர் பண்ணணும்னு அவசியமே இல்லை, முடிச்சிட்டார் அவர் எல்லாமே. அவர் ஃப்ரீயாக இருக்க வேண்டிய ஆள். அவர் ஃபோன் கால் ரிட்டர்ன் பண்ணுறாரு, அவங்களோட சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்குறாரு. அந்த அளவில் அவர் தன்னோட பணியை இன்னும் கூட தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த காலகட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் முன்னாடி, ஒரு இப்போ 2022 இருக்கும் இல்லையா, ஒரு 2010-2011 வாக்கில் டாக்டர் கைலாசம் அப்படிங்கிற ஒருத்தருக்கு அறிமுகமாகிறார் ஐயா. அப்போது அந்த ஒரு புக்கு மூலமாக ஐயா எழுதின ஒரு புக்கு, டோன்ட் டிலே என்டர்டெயின்மெண்ட், டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட் அப்படிங்கிற புக்கை டாக்டர் கைலாசம்ங்கிறவர் படிக்கிறாரு. படித்து பார்த்தோன்னே, அவரும் ஒரு ஆன்மீக தேடல் இருந்த ஒரு மனிதர், படித்து பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் பிரமிப்பாக போயிடுது. யார் அப்படின்னு பார்த்து தேடி அவர் சந்திக்கிறார். ஐயா அப்போ திருச்செந்தூரில் வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ சந்திக்கிறாரு, அவர் அங்கே திருச்செந்தூர் கூட போய் சந்திக்கல, ஃபோன் பண்ணி கேட்குறாரு ஐயாவை, ஐயா உங்கள் புக்கை படித்தேன், உங்களை சந்திக்கணும்னு. நீங்கள் எங்கே இருக்கீங்க? சேலத்துலையா? நான் வரேன்ட்டு ஐயா கிளம்பி வராது. எப்படி ஏதாவது எந்த குருமாரும் நீ வான்னு தான் சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் சேலத்தில் இருக்கீங்களா, நீங்கள் வரீங்க, நான் உங்கள் இடத்துக்கு வரேன் அப்படின்ட்டு அவர் ஐயா கிளம்பி திருச்செந்தூர்லேருந்து சேலத்துக்கு வந்து அப்படி தான் அவங்க சந்திக்கிறாங்க. சந்திச்சது ஐயா என்ன இப்போ மாதிரி வேலைகளை செஞ்சுருக்காருன்னு தெரிஞ்சுட்டு இது நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு டாக்டர் கைலாசம் முதல்ல அது ஒரு யோசனையை முன் வைக்கிறாரு. அவர் கூடவே இவர் திரு ஜீவமணி, திரு சரவணன் ரெண்டு பேர் சேர்றாங்க. அப்படி அவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்கினது தான் பகவத் மிஷன். அந்த பகவத் மிஷனோட நோக்கம் என்னன்னா, ஐயா எடுத்துக்கிட்டு வந்த ஞானத்தை எளிமையா உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அதோட இலக்கு. அந்த இலக்குக்கு ஒரு மெருகு ஊட்டுறது எப்படின்னாக்கா, ஐயாவோட குருன்னு அவரு குறிப்பிட்டவர் வந்து தேனி சுவாமிகள்னு ஒருத்தர் குறிப்பிடுறாரு. ஐயா பல குருமார்கள் இருந்திருக்காங்க ஐயாக்கு, அதில் தேனி சுவாமிகளை குறிப்பாக சொல்கிறாரு. அந்த தேனி சுவாமிகள் சில வருஷங்கள் முன்னாடி தான் அவர் சமாதி அடைஞ்சார். அதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஐயா பற்றி பேசும்போது, பகவதையா பற்றி பேசும்போது தேனி சுவாமிகள் சொல்கிறாரு, புத்தர் இருந்த காலத்தில் 50,000 பேர் இன்னும் ஒரு ஞானம் அடைஞ்சாங்களாம் புத்தர் மூலமாக. தேனி சுவாமிகள் சொன்ன ஒரு கூற்று, என்ன சொல்லுவது, ப்ரெடிக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன், என்னன்னாக்கா பகவத் ஐயா மூலமாக ஒரு 5 கோடி பேராவது பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. ஸோ அந்த 5 கோடிங்கிறத ஒரு இலக்காக பகவத் மிஷன் இப்போ எடுத்திருக்கு. பகவத் மிஷன் என்ன வேலை பண்ணுதுன்னா, அந்த 5 கோடி பேருக்கு இது மினிமம், அதுதான் அதில் நிற்க போகிறதில்ல, 5 கோடி பேர் மினிமம் ஞானிகளை ஆக்கிடணும், அதுதான் டார்கெட்டுமா பகவத் மிஷன். அதுக்காக என்ன பண்ண போகிறோம், இப்போ கடலை விற்கிற மாதிரி விற்க முடியாது, மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல போய் சொல்லி எங்கெங்கெல்லாம் முடியுமோ தேடல் உள்ளவங்களை தேடி 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 அவங்களுக்கு நம்ம இந்த விஷயத்த சொல்ல போகிறோம். பகவத் மிஷனோட வேலை அதுதான். ஸோ அது பகவத் மிஷனோட அந்த வேலையை ஒரு 2 இடமா 2 பிரிச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஐயாவே அந்த ஞானம் அப்படிங்கிறத 2 பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இதை வந்து நான் பேசி நீங்கள் கேட்குறத மாதிரி இல்லாமல் சின்னதாக உங்களுக்குள்ள ஒரு சின்ன கேள்வி வைக்கிறேன். ஞானம் அப்படின்னா நீங்கள் ஆளாளுக்கு என்ன தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? ஞானம்னா உங்களோட மைண்டில் என்ன யோசனை வருது? ஞானம் அப்படி என்ன, ஞானம்னா என்னன்னு கேட்டால் என்ன பதில் சொல்வீங்க? யார் யாராவது ஒருத்தர் தெரிஞ்சதை சொல்லுங்களேன். சும்மா தெரிஞ்சதை பேசிக்க போகிறோம், ஒன்றும் தப்பு ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் எதுவுமே கிடையாது. இதில் எல்லாமே கரெக்ட் ஆன்சர் தான், எல்லாம் ஆல் பாஸ் தான் அதில், புரியுதுங்களா? ஸோ தெரிஞ்சதை பேசிப்போமே. அப்போ அதை வச்சுக்கிட்டு ஐயா என்ன சொல்லியிருக்காங்கிறதுக்கு நம்ம பார்க்கும் போது கொஞ்சம் நம்மளோட புரிதல் கொஞ்சம் ஏதாவது ஒரு வேற ஒரு கோணம் கிடைக்கலாம். அதுக்குதான் சொல்லுங்களேன், ஞானம் அப்படிங்கிற போது நம்ம இது வரைக்கும் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம், ஞானம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். இப்ப புரியுது, அதுக்கு முன்னாடி என்ன வச்சிருந்தீங்க? என்னுடைய
relief from my mind or there is some relief is that when Nichima will be. Very good, very good. எளிமை எளிமை என்ன சொல்றது ஹியூமிலிட்டி மாடஸ்டின்னு சொல்றதா சிம்பிளிசிட்டி சிம்பிளிசிட்டி கரெக்ட் வெரி குட் வெரி குட் வச்சாங்க ஆமா வெரி குட் தங்கிறது வைக்கிறது எல்லாமே அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்கு நல்ல இன்னொன்று சேலம் எல்லாரும் மற்றபடி அவரை பத்தி வெரி குட் வெரி குட் வேற யாராவது கருத்துக்கள் ஞானம் அப்படிங்கறத பத்தி அப்படிங்கறது நினைக்கிறீங்க வெரி குட் அப்படியும் அதை பார்க்கலாம் கரெக்ட் ஐயா நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க அப்பவே சோ ஞானம்ங்கிறது பற்று விடுது அப்படின்னு பார்க்கலாம் அதனால கொஞ்சம் அது புரியுது சரி 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 அருமை 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 வாக்கிங் போவாங்க ட்ரெக் இடையங்கம்மா நல்ல நல்ல அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்திருக்கும் பார்க்குறோம் உண்மை கிட்டத்தட்ட அந்த ஃபீலிங் தான் வரும் பெரும்பாலானவங்களுக்கு அந்த ஃபீலிங் தான் வரும் அவரை அவ்வளோ தூரத்துக்கு அப்ரோச்சபிளாக இருக்கிற போது பார்க்கும் போது இருக்கிறதான் செய்யும் நல்லது வெரி குட் வெரி குட் நல்ல அனுபவம் ஆமாம்மா ஆமாம்மா கரெக்டு தான் உண்மைதான் உண்மைதான் விடுதல் அப்படிங்கறது முக்கியமா புரியுறீங்க வெரி குட் வெரி குட் நல்லது நல்லது அது பாப்போம் இது இதுல இருந்து நிறைய பேருக்கு உங்களுக்கு எல்லாம் மோட்டிவேஷன் வரணும் பாப்போம் சொல்லுங்க ஐயா உங்களுக்கு ஏதாவது கருத்து தோணுதா ஞானம் அப்படிங்க சொல்ற போது சலனமற்ற மனதே கரெக்ட் அந்த
சரி சொல்லப்படுது கிடையாது. பியூட்டிஃபுல். இது ஆமாம், இது இது பற்றி தான் நீங்கள் பேசவே போகிறோம் நம்ம இன்னைக்கு. கரெக்டு தான், அருமையாக அந்த நீங்களே அந்த தலைப்பை கோட்டிட்டு காமிச்சிட்டிங்க. வெரி குட். இப்போ ஸோ இந்த ஞானம்ங்கிறது அந்த மனம் சம்மந்தப்பட்டதுங்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. ரைட், வெரி குட். அம்மா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்களேன் கருத்து. தான் யார் என்று அறிஞ்சிக்கிறது ஞானம் அப்படின்றீங்க. வெரி குட். ஆ, அதுவும் ஒரு நல்ல ஒரு கோணம் தான். நீங்கம்மா இது யாராவது சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்து, வயசானதுக்கு அப்புறம் பல நாள் பல வருஷங்கள் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் கிடைக்கும், கிடைக்கும் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அது மாதிரி தான் காடு காடாக திரிஞ்சு எங்கெல்லாமோ போய் கஷ்டப்பட்டு அடிபட்டு, முக்கியம் அதுதான், குடும்பத்தெல்லாம் விட்டு துறவரம் ஏற்று அது மாதிரி ஊர் ஃபுல்லாக கிட்டத்தட்ட பிச்சைக்காரன் ரேஞ்சுக்கு சுற்றி அப்படிலாம் பண்ணாதான் ஞானம் கிடைக்கும்னு தான் இது வரைக்கும் நம்ம பழைய பழைய புக்ஸில் நிறைய சொற்பொழிவுகளில் கேட்டு வச்சுருக்கோம். ஐயா அப்படி இல்லவே இல்லைங்கிறார். அங்கே தான் ஐயா சொல்கிற விஷயங்கள் இது வரைக்கும் மற்றவங்க எல்லாரும் சொன்னதோட அப்படியே மாறுபட்டு இருக்கு. தனக்கு அந்த ஞானம் அடைஞ்சது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார் இல்லையா, அவரோட 58வது வயசில். அப்போது அவருக்கு என்ன ஒரு புரிதல் ஏற்படுதுன்னா, தன்னோட மனம் வேற ஒரு கோணத்தில் இயங்குது அப்படிங்கிறத அவர் விளங்கிட்டார். ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன், இதை வந்து ஐயன்னு கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். தனக்கு என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறது, தன் அது அந்த நிகழ்வு தான் புத்தருக்கும் ஏற்பட்டிருக்குங்கிறதையும் இவர் விளங்கிட்டார். எப்படின்னா, நம்ம செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம இது அது கிட்டத்தட்ட நொந்து போய் விடுறோம் பாருங்க, அந்த ஸ்டேஜில் நம்ம மனசு ஒரு மாதிரி ஒரு மாற்றம் அடையுது. இது நொந்து போய் விட்டால் தான் அது வரணும்னு அவசியம் இல்லை, அதை தான் அப்புறமா ஐயா சொல்ல வராரு. அப்போது அந்த ஒரு மாற்றம் அடையுது பாருங்க, அந்த மாற்றம் அடையிறது தான் ஞானமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. என்ன ஆகுது, இந்த இடத்துல மனம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மனம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், அந்த மனசை நம்ம எப்படி கையாளுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இது நம்மளோட ஞானம் அப்படிங்கிற அந்த ஆன்மீக பயணத்துக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அதுவும் அதுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக தான். அப்போ சரி, இப்போ எல்லாம் முக்தி வீடு பேர் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்க போகிறோமா, அங்கே தான் இல்லைங்கிறார் ஐயா. ஏன்னா இந்த மனம்ங்கிறது என்னன்னு நீங்கள் விளங்கிக்கிட்டீங்கன்னா, நீங்கள் தனியாக போய் அடையிறதுக்கு ஒரு இலக்கு இல்லை அப்படிங்கிறது முதல்ல புரிய வந்துடும். ஐயாவோட புக் டைட்டிலே ஒன்று இருக்கும், தேடி போக வீடு இல்லை அப்படின்னு. அந்த டைட்டில் பார்த்தாலே நமக்கு வீடுங்கிறது தமிழில் விடுதலை அப்படிங்கிறதோட இன்னொரு வீடு பேர் அப்படின்வாங்க. அது சமஸ்கிருதத்தில் முக்தி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி தேடி போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி டைட்டிலாக இருக்கும், என்னடா முக்தின்னு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு அந்த டைட்டில் பார்த்தா நமக்கு தோணும். ஆனால் அது ஐயா முடிக்கிற போது அது வேறு மாதிரி முடிச்சிருப்பார். இப்போ நான் அதை சொல்லிட்டேன்னா அந்த புக்கை நீங்கள் படிக்கிற சுவாரஸ்யம் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் அது ஒரு இப்போ சஸ்பென்ஸாகவே வைக்கிறேன், உங்களுக்கு இப்போ முடிஞ்ச அந்த புக்கெல்லாம் வாங்கி பாருங்கள். ஸோ புக்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க, வாங்கி படிச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ அப்படி நம்ம ஒரு ஆன்மீக பயணம் ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு தனியாக போகாமல் அந்த மனம்ங்கிறது புரிகிற போது இந்த பக்கம் நம்மளோட ஆன்மீக தேடல் முடிவடையுது. ஒரு அது ஒரு கோணம். இன்னொரு கோணம், இந்த மனம்ங்கிறது புரிகிற போது நம்மளோட அன்றாட வாழ்க்கை மாறுது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த மனம் சம்பந்தப்பட்ட எவ்வளோ பிரச்சனைகள் முன்னாடி சந்திச்சிருப்போம் இல்லையா. ஒரு டென்ஷன் ஏற்படுறது, ஒரு கோபம் வருது, அல்லது சுற்றி இருக்கிறவங்களோட இணக்கமாக இருக்க முடியாமல் இருக்குது, குடும்ப வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு 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 இரிட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் வந்து ஐயா சொன்னாங்க சலனமற்ற இது அது சாத்தியம் இல்லையே அப்படின்ட்டு, அதை எப்படி சாத்தியப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத இந்த மனம்ங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிற போது நமக்கு அது கை நம்ம கைக்குள்ளே வந்துடுது. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு காலைல வரைக்கும் நம்ம என்ன சொற்பொழிவு என்னத்தை பேசுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தது, எனக்கு தோணின விஷயம் என்னன்னாக்க, ஒரு பக்கம் ஞானம், இன்னொரு பக்கம் லௌகீகம். லௌகீகம்னாக்க தமிழ் என்ன சொல்லலாம், நடைமுறை வாழ்க்கை இப்படி வச்சுக்கோங்க. லௌகீகம்னு சமஸ்கிருத வார்த்தை, நம்ம தமிழுக்குள்ளே தமிழ் படுத்திக்கிறோம் அப்படின்னாக்க நடைமுறை வாழ்க்கை. இத்தனை நாள் வரைக்கும் எல்லாருமே இது வேற இது வேற, நம்ம லௌகீகத்தில் இருந்தால் ஞானம் அடைய முடியாது, ஞானம் அடைஞ்சிட்டா லௌகீகம் பார்க்க முடியாது, இப்படி தான் எல்லாரும் சொல்லி வச்சுருக்காங்க.
அப்படிதான் எல்லாம் வாழ்ந்துருக்காங்க. ஞானி அப்படின்னு சொல்லப்படுற ஆளு அம்மா சொன்ன மாதிரி அவங்க ஊரை விட்டு ஒதுங்கி இருப்பாங்க, ஒரு காட்டில் இருப்பாங்க, அல்லது ஊர்லேயே இருந்தால் கூட அவங்க மாட்டு தண்ணிச்சு இருப்பாங்க, அவங்களுக்கு குடும்பம் இருக்காது எதுவும் இருக்காது, அவங்க அவங்க அவங்கள யாராவது பார்த்து ஏதாவது சாப்பாடு பாடு கொடுத்தா உண்டு, இல்லைனா அவங்க மாட்டுக்கு ஏதோ பிச்சை எடுத்துக்கிட்டோ ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க கிட்டத்தட்ட தாண்டோடித்தனமாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தாலே தெரிஞ்சிடணும் இவங்க ஆள் வித்தியாசமாக இருக்கு அப்படின்னுட்டு. இந்த பக்கம் லௌகீகத்தில் இருக்க நம்மளாலாம் எங்கே அதெல்லாம் நம்மளால முடியாது, நம்ம மாட்டு வீடு இருக்குது, குடும்பம் இருக்குது, நமக்கு பொறுப்புகள் இருக்குது, நம்ம எங்கே அதெல்லாம் விட்டுட்டு போகிறது, ஞானம்லாம் பக்கம்லாம் வராது, அது ஏதோ லட்சத்தில் ஒரு ஆளுக்கு கோடியில் ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு. இது எட்டா கனி அப்படின்னு வாங்கலாம் தமிழில், அந்த எட்டா கனி நம்மளுக்குலாம் கிடைக்காது அப்படின்னு அப்படி கிவ்அப்பில் இருக்கிற ஆளுங்க அந்த லௌகீகம் அப்படிங்கிற இதில் இருக்கிறவங்க. ஐயா சொல்கிற விஷயம் எப்படின்னாக்க, இது எட்டா கனி கிடையாது, இந்த மனம்ங்கிறது புரிகிற போது ஒரு பக்கம் ஞானம் அப்படிங்கிறது சித்திக்குது, இன்னொரு பக்கம் நம்ம வாழ்க்கை செம்மையாயிடுது. புரியுதுங்களா? இன்னும் சொல்லப்போனால் இந்த இடத்துல எனக்கு அகத்தியரோட பாடல் ஒன்று ஞாபகத்துக்கு வருது, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு தான், மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை, மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், முதல்ல வரிய மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயு உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டா, மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அப்படின்னு முடிப்பார் இந்த நாலு வரி. அப்போது இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளக்கம் சொல்கிறாங்க. பெரும்பாலும் இந்த யோகம் இந்த மாதிரி தியான பயிற்சிகள் அது செய்கிற ஆளுங்க பார்க்குற போது அவர் நேராக சொன்ன அர்த்தத்தை எடுக்காதீங்க அப்படின்னு அதுக்கு ஒரு கருத்து ஒன்று வேறு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. நீங்கள் ஜெபிச்சு 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 போகிற போது அப்போ மனம்ங்கிறதுக்கு ஜபம்ங்கிறது தேவையில்லை அப்படிங்கிற நிலைக்கு நீங்கள் போய் சேருவீங்க, அப்போ அது வரைக்கும் நீங்கள் யோக சாதனைகள் ஜபம் தபம் என்னவோ அதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு அது ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. அது என்னன்னாக்க, இப்போ இந்த இடம் இருக்குது, இந்த இடத்துக்கு நான் இப்படி போகிறதுக்கு பல இங்கே எங்கேயோ சுற்றின்னு வர்றது வரலாம், இந்த இப்போ போக வேண்டிய இடத்துக்கு பல ரூட் இருக்குது, ஒரு ரூட்டு தான் கரெக்டான ரூட்டுன்னு சொல்லவே முடியாது. ஞானம்ங்கிறத பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான் ரூட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஐயா சொல்கிறது ஷார்ட்கட்டு எப்படின்னா, நீங்கள் மனம்ங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் மந்திரம் தேவையில்லை, நீங்கள் வந்து இந்த மூச்சு பயிற்சி தேவையில்லை, என்னது அது வாயு எப்படி இழுத்து விட வேண்டாம், அப்படியே பிடிச்சி வச்சுன்னா எவ்வளோ நிறைய குண்டலினி பயிற்சி நிறைய இருக்குது, இது எல்லாமே நிறைய பேருக்கு அதெல்லாம் அறிமுகம் இருக்கும், நானுமே அதுலேருந்து ட்ராவல் பண்ணி வந்த ஆள் தான், தியானங்கள்லாம் பண்ணி சித்தர்கள் கோவில் ஜீவசமாதி அதுக்கெல்லாம் சுற்றின ஒரு ஆள் தான் நானும், நம்மள எல்லாருமே அது கிட்டத்தட்ட அந்த அந்த அனுபவத்தில் தான் இருந்திருப்போம். ஸோ அதெல்லாம் செஞ்சு பார்க்குறத மோத விட ஏதோ மிஸ்ஸிங் ஏதோ மிஸ்ஸிங்னு எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது, ஒரு நிறைவு இல்லை, எங்கேயோ ஏதோ எதையோ நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஒரு ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்கோம் இன்னும் அது சித்திக்கலை அப்படிங்கிறது தோணிக்கிட்டே இருந்தது எனக்கு. ஐயா சொன்னதை கேட்டுட்டு அப்போ ஓகே சரி என்ன தான் பார்ப்போம், ஏதோ மனம்ங்கிறத பற்றி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனம்ங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுற போது இந்த பக்கம் அது ஆட்டோமேட்டிக்காக நான் எதிர்பார்க்காம ஐயா சொல்கிறது வார்த்தை அதுக்கு ஞான மலர்வுன்னுவார் இங்கிலீஷில், அந்த பிளாசம் பூ பூக்குது இல்லையா, அது அது எப்படி பூக்குது எப்போ பூக்குதுன்னு சொல்ல முடியுமா, அப்படியே நடக்குது மொட்டாக இருக்கிறது அப்படியே விரியுது, யாராவது நம்ம போய் பிடிச்சி விரித்து விட்டோமா இல்லை, அந்த மாதிரி அந்த ஞானம்ங்கிறது மலருதுங்கிறாரு எப்போ மனம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற போது. இவ்வளோ நாள் எங்கெங்கெல்லாமோ சுற்றிட்டு இருந்தது டக்குன்னு ஒரு யாரோ ஒரு இப்போ ஒரு ரூட்டில் போயிட்டே இருக்கோம், யாரோ சொல்கிறாங்க இந்த ஒத்தடி பாதை இதில் போனீங்கனாக்கா இன்னும் குயிக்காக போயிடுங்கன்னு சொல்கிறாங்க, நம்ம எடுத்துகிட்டு போயிடுறோமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு கையை காமிச்சு விட்ட மாதிரி இருந்தது எனக்கு. அப்போது இந்த ஞானம்ங்கிறதையும் லௌகீகங்கிறதையும் தனித்தனியாக பிரித்து வைக்க தேவையில்லை அப்படிங்கிறத சொன்ன மொதல் ஆள் பகவத் ஐயா தானே எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மற்றவங்க எல்லாமே நீங்கள் ஞானம் பிரதானம் ஞானம் ஞானம் அது அது முடிச்சிருங்க நீங்கள் உங்களோட வாழ்க்கை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் திரும்பி மறுபிறவி இல்லை அப்படி இப்படிலாம் சொல்லி அந்த ஞானங்கிறது எங்கேயோ தூக்கி வச்சுருவாங்க அப்படி மேலே, அது அதுதான் நமக்கு ஃபோக்கஸ், அது முடிச்சாச்சுன்னா நம்ம இதை பற்றிலாம் நீங்கள் அன்றாட வாழ்க்கையை பற்றி அதெல்லாம் பந்த பாசம் அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் அதை வந்து நீங்கள் கண்டுக்கவே தேவையில்லை, நீங்கள் அதுலலாம் மாட்டிக்காதீங்க, நீங்கள் எதில் போனீங்கன்னா அது கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லி, அப்படி இல்லை நீங்கள் ஞானியாக இருந்தாலும் குடும்பத்தோட இருக்க ஐயா குடும்பத்தோடு தான் இருக்கார், பைதவே ஐயா வந்து தனியாக எதுவும் இல்லை, அவர் அவர் இன்னும் அவரோட ஃபேமிலியோடு தான் இருக்கிறாரு, நடுநடுல இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு சொற்பொழிவுக்கோ அதுக்கோ வந்துட்டு போகிறாரு தான், மற்றபடி ஃபேமிலியோடு தான் இருக்கார் அவர் இன்னும் கூட.
ஸோ அப்படி தேவையில்லை, ஃபேமிலியோடையே இருந்துக்கிட்டு ஞானியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டினது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு சொல்லி பல ஞானிகள் ஆயிரக்கணக்கில் இன்னும் சொல்ல போனால் லட்சக்கணக்கில் அவங்க நம்ம என்ன நினச்சிருக்கோம், ஞானினாக்கா அவங்களுக்கு ஒரு 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 உருவம் நம்ம கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டோம். ஒரு காவி ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க, ஜடாமுடி வச்சுருப்பாங்க, அல்லது என்ன சொல்ற என்ன மாலைகள்லாம் போட்டு ருத்ராட்ச மாலை மாதிரி தான் போட்டிருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் கமண்டெல்லாம் வச்சுக்கிட்டு அது மாதிரிலாம் நிறைய சினிமாங்கள்லாம் வேறு பார்த்துட்டு வரேன் இல்லையா, நமக்கு அது மைண்டில் அதுதான் நிற்கும். சாதாரணமாக கூட இப்போ இந்த மாதிரி பேண்ட் சட்டையை போட்டுட்டு உங்களை மாதிரி வேட்டி சட்டையை போட்டுட்டு நார்மல் ஒரு சுடிதாரோ ஒரு சேரீ கட்டிட்டு கூட ஞானியாக இருக்க முடியும். ஞானம்ங்கிறது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம், வெளியில் இருக்கிறது இல்லை. நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்க தேவையில்லை, நான் ஞானி நான் ஞானின்னு போட மாட்டிட்டாலே தேவையில்லை. நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம்னா நம்மளோட பிஹேவியரில் மாற்றம் வந்துடும். நம்ம எப்படி ஒரு விஷயத்தை அணுகிறோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் சொல்லப்போனால் அந்த 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 சூழ்நிலை ஒரு மாற்றம் அடைஞ்சிருது. ஏன்னா நம்ம இங்கே இப்படியே ஆடிக்கிட்டு இருந்தாலும் நம்ம இப்படி அமைதியாக ஆரம்பிக்கிறோம். நம்ம அப்படி அமைதியை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அமைதியை கொண்டு வரதில்லை. ஏன்னா இது இவ்வளோ தான் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிருது, தெல்ல தெளிவாக புரிஞ்சிருது. புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதுக்குன்னு விட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம கடமையை விட்டுட்டு ஓடிடல. நம்ம என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொழிலில் இருக்கோம், ஜாபில் இருக்கோம்னா ஜாபில் இருக்கோம், வேறு ஏதாவது நம்ம என்ன சொல்ற ஒரு டீச்சராக இருக்கோம்னா டீச்சராக இருக்கோம். அதுலேயே ஞானம் தெளிவோடு இருக்கும். ஸோ நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் செம்மையாக இருக்கு. மனமது செம்மையானால் இந்த செம்மையை தான் சொல்கிறாங்க. மனம் செம்மையாகும் போது நம்மளோட செயல் செம்மையாகுது, நம்மளோட எண்ணம் தீர்க்கமாகுது. ஸோ இப்படி இருக்கிற போது என்ன இது இதோட ரிஃப்ளெக்ஷன் எங்கே தெரியுதுன்னு பார்த்தா, அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஒருத்தர நம்ம உறவு நம்ம டீல் பண்ணுற போது ஒரு இணக்கம் இருக்குது. யாரையும் நம்ம மாற்ற ட்ரை பண்ணுறதில்ல. எங்கே பிரச்சனை வருது, உராய்வு எங்கே வருது, எனக்கு இப்படி இருந்தால் பிடிச்சிருக்கு, அவங்க அப்படி இல்லை, நீ எப்படி அப்படி இருக்கலாம், நான் எனக்கு இப்படி வேணும், நீ இப்படி மாறிடு. அவங்க நான் ஏன் உனக்காக மாறணும், எனக்கு நீ இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ அதை சொல்கிற, நீ இப்படி மாற. அப்போது இந்த மாதிரி தான் ஒரு ரெண்டு பேர் வச்சு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு குடும்பம்னு எடுக்கிற போது இன்னும் நிறைய இதோட ஆங்கிள் எவ்வளோ வருதுங்க, ஆளாளுக்கு ஒரு ஒரு கண்ணோட்டத்தை வச்சுட்டு நீ இந்த கண்ணோட்டத்துக்குள்ளே ஃபிட் ஆகுங்கன்னு ஒருத்தரை நம்ம ஃபிட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஞானம் நடக்கிற போது இது தனியாக எங்கேயும் உட்காராம இப்படி இது இந்த மனம்ங்கிறது புரிகிற போது என்ன பண்ணுறோம், நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த மனம் புரிதல் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. நம்ம தனியாக போய் ஸ்கூலில் எடுத்து ஒரு ஒரு கிளாஸ் எடுத்து ஒரு ஒரு செமினார் அட்டன் பண்ணி வர்றதே இல்லை. ஏன்னா மனம் புரிஞ்சுக்கிட்டோம்னால ஓ ஓகே இவங்களுக்கு இது இந்த மாதிரி இருக்குதா, ஓகே அவங்க அப்படி இருக்கிறாங்களா, ஓகே நம்மள்ட்ட இப்படி எதிர்பார்க்குறாங்களா, ஓகே முடிஞ்சதை செய்கிறோம், செய்ய முடியல அதனால இதுவாகுதுன்னா என்னால் முடிஞ்சதை அதை செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு அங்கே வந்து ஒரு 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 கான்ஃப்ளிக்ட் ஒரு 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 சண்டை அப்படிங்கிற மாதிரி வர்றதில்லை. வந்தாலும் அதோட பிரதிபலிப்பு இங்கே தங்கறதில்ல. அதுக்குன்னு ஞானி ஆகிட்ட சண்டை போட மாட்டாங்க, ஞானி ஆகிட்ட கோமே வராது, ஞானி ஆகிட்டானாக்க அப்படியே அவங்களுக்கு கவலை எல்லாம் ஏற்படாது, அவங்க அப்படியே ஒரு இந்த நிலையில் இருப்பாங்க, பரவச நிலையில் இருப்பாங்க. இதெல்லாம் சித்தரிக்கப்பட்ட கற்பனையே. எல்லா ஞானிக்கும் கோபம் வரும், எல்லா ஞானிக்கும் கவலை வரும், ஞானியை அடித்தாலும் ஞானிக்கு வலிக்கும், ஞானிக்கு கொசு கடித்தா வலிக்கும், அதுக்குன்னு கொசு பார்த்துட்டா இதுவும் ஆன்மா நானும் ஆன்மா அது கடித்தா கடிக்கட்டும் பார்க்க மாட்டேன், ஞானி பொட்டுன்னு கொசு அடிப்பான். நம்ம என்ன இதெல்லாம் கற்பனையில் வச்சுருக்கோம், நம்ம அப்படி கிடையாது. அதுக்காக அவங்க அது கொசு அடிச்சிட்டானே அப்போது இது ஜீவகாருண்யம் இல்லையா, அப்போ இவன் ஞானி இல்லையே. அந்த நேரத்தில் கொசு கடிச்சிது தன்னிச்சையாக கை அடிச்சுது முடிஞ்சுது. நம்ம அது கொசு ஒரு உயிரை கொண்டுட்டோமே உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டான், அதுக்குன்னு ஈவு இறக்கம் இல்லையா, இல்லை அபார கருணை வரும். யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா ஞானி உருகிற அளவு மற்றவன் யாரும் உருக மாட்டாங்க. அதுக்குன்னுட்டு வெளியே போய் பிரகடனம் பண்ணிக்கிட்டு ஆஹா ஓஹோன்லாம் பண்ணுறது இல்லை, குயட்டாக அவங்க மாட்டு செய்ய வேண்டியது செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ எதுக்கு இந்த மாதிரி சொல்ல வரேன்னா, ஞானம் வேற லௌகிகம் வேற இல்லை, ரெண்டும் கலந்தது தான் வாழ்க்கை. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ ஞானம் அப்படிங்கிற அந்த தெளிவு அடைஞ்சிட்டதுக்கப்புறம் நமக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் புரியுதுன்னா, மனம் அப்படிங்கிறத நம்ம எப்படி அது இயங்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்ட போது நம்ம உள்ளே எதுவுமே செய்யறதுக்கு இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சு போயிடுது. உள்ளன்னு நான் சொல்கிறது மனம் அளவில், ஏன்னா அங்கே போராட்டம் நின்று போச்சு,
மனம்னா இவ்வளோதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அங்கே திருப்பி திருப்பி செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது எப்போ விளங்குதோ, நம்ம ஃபோக்கஸ் எங்கே போகுதுங்க, உள்ளே இருக்கிற ஃபோக்கஸ் வெளியில் வருது. அப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மேலே அந்த ஃபோக்கஸ் வருது. அப்போது நம்ம செயல் எங்கெங்கே செய்யணுமோ அந்த செயலில் வந்து ஒரு கண்ணும் கருத்துமாக செய்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு வேலையை கண்ணும் கருத்துமாக செய்யணும் அப்படிவாங்கல்ல, அது என்னங்கிறது அந்த இங்கே உள்ளே இருக்கிற ஃபோக்கஸை வெளியே கொண்டு வரும்போது தான் தெரியுது. அப்போது நம்ம செய்கிற ஒவ்வொரு இதுவும் பர்ஃபெக்டாக இருக்கும் வேலைகள். அப்போது நம்ம உள்ளே இருக்கிற ஃபோக்கஸை வெளியே கொண்டு வந்தபோது அங்கே எந்த எனர்ஜி நம்ம இங்கே உள்ளே ஒரு போராட்டமாக செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம். போராட்டங்கிறது எங்கள் மனசில் என்ன போராட்டம் நடக்குது, ஐயோ என்னால் இது பண்ண முடியலையே, அல்லது எனக்கு ஏன் இப்படி நடக்குது, அந்த மாதிரி நிறைய இப்போ இவ்வளோ யோசனை வந்துக்கிட்டே இருக்கேன். சே, நம்ம இவ்வளோ தூரம் தெரிஞ்சு இவ்வளோ புக்கெல்லாம் படிச்சிட்டோம், இவ்வளோ ஞானிகள் பற்றியெல்லாம் கேள்விப்பட்டோம், நம்ம கோபம் வந்துருச்சு, அவங்களை திட்டோமே, இதெல்லாமே முடிந்து போன விஷயத்தை நம்ம உள்ளே போட்டு 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 ஓட்டிக்கிட்டே இருப்போம். கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மனப்பிரச்சனைகள்ங்கிறது எங்கே வந்து நிற்குதுங்க, ஒரு முடிஞ்ச ஒரு விஷயத்தை போட்டு உள்ளே ஓட்டிக்கிட்டு இருக்கிறது, அல்லது வரப்போகிற விஷயத்தை கண்டு இப்போவே அது ஒரு டென்ஷனாக யோசனை ஓட்டிக்கிட்டே இருக்குது. ஐயோ இது இப்படி இதுக்கு எப்படி நம்ம இதுக்கு ஃபீஸ் கட்டணுமே, குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் கேட்டாங்களே, காசு எங்கேருந்து புரட்ட போகிறோம், பிஸ்னஸ் டல்லாக இருக்குது. அப்போது இன்னும் நடக்கலை, அது அதை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு இதெல்லாம் சும்மா ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு 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 ஃபியூச்சரை பற்றி நினைக்கிற ஒரு விஷயம் மனசில் ஒரு போராட்டமாக இருக்கும், அல்லது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு போராட்டமாக இருக்கும். அதையும் தாண்டி என்ன, கூட இருக்கிறவங்களோட இப்படி இருக்க முடியலையே, அப்படி இருக்க முடியலையே, அவங்க அப்படி நம்மளை பற்றி இப்படி சொல்கிறாங்களே, நம்ம அப்படி நினைக்கிற மாதிரி அவங்க இருக்கலையே, அந்த மாதிரி இது எல்லாமே ஒரு உள்ளுக்குள்ளே நடக்கிற யோசனைகள் மூலமாக இருக்கிற ஒரு போராட்டமாக தான் இருக்குது. அது எல்லாமே முடிச்சுக்கிறோம், ஞானம்ங்கிறது கிடைக்கிற போது அது எல்லாமே முடிச்சுக்கிறோம். அங்கே முடிச்சிட்டோன்னே அந்த எந்த எனர்ஜி இங்கே போட்டு நம்ம போராடிக்கிட்டு இருந்தோமோ அந்த எனர்ஜி எல்லாம் ஃப்ரீ ஆகிடுது. ஃப்ரீ ஆகினோடனே எங்கே போகுது அந்த எனர்ஜி, வெளியில் நம்ம செய்கிற செயலுக்கு யூஸ் ஆகுது. அப்போது ஒரு மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலை அரை மணி நேரத்தில் முடியுது. இது நான் வந்து எங்கேயோ புக்கில் படிச்சுட்டு சொல்ல, இது என் வாழ்க்கையில் நான் உணர்ந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். கையில் எடுத்தோம்னா இப்போ நான் இப்போ சில இவ்வளோலாம் நம்மளால் வேலை பண்ண முடியுமா அப்படின்னு நான் நினச்ச காலங்கள் உண்டு. இப்போ நான் நினச்சதோட அதிகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ ஒரு துறையில் ரெண்டு துறையில் வேலை பார்க்குறேன். இப்போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும்னு நான் வேலையெல்லாம் விட்டுட்டு வேறு துறைக்கு மாறினவன் நான். இப்போது அந்த துறையில் இப்போ ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அது நான் அந்த துறை மாறும் போது ரெண்டு இலக்கு வச்சுருந்தேன் நான். என்னோடய இதில் சின்னதாக ஒரு என்னோடய அனுபவத்தையும் பகிர்ந்துக்கிறேன். ஒரு இலக்கு என்னன்னாக்க, இந்த மாதிரி ஒரு டென்ஷனான ஒரு ஜாப் வேண்டாம், ஸோ நம்மளா ஒரு இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு அக்குபஞ்சர் அப்படிங்கிற ஒரு ஒரு துறையில் மாறினேன் நான். கூடவே அந்த ஞான தேடல் இருந்ததுனால நான் என்ன நினச்சிக்கிட்டேன், நம்மளோட ஆன்மீக தேடலுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டைம் நிறைய இருக்கும், நம்ம புக்கு படிச்சுக்கலாம், தியானம் பண்ணிக்கலாம், கோயில் திடீர்னு நினச்சா கோயிலுக்கு போகலாம், எந்த ஒரு புண்ணிய ஸ்தலமாக இருந்தாலும் போய் தரிசனம் பண்ணலாம், யாராவது பெரிய ஆளுங்க அப்படின்னா அவங்கள போய் சந்திக்கலாம். அதுக்கெல்லாம் டைம் வேணும், ஜாப்ல இருந்தால் பண்ண முடியாது. இதுனாக்க நம்ம எப்போ வேணாலும் நம்ம தான் நம்ம கிளினிக் எப்போ வேணாலும் முடிக்கலாம், நம்ம எப்போ வேணாலும் போய்க்கலாம், இல்லை கிளினிக் டைம் தோற மீதி நேரம் எல்லாம் நம்ம தியானத்திலேயே இருக்கலாம். உண்மையாக நினச்சேங்க, அப்படியே ஒரு நாளில் ஒரு 10 மணி நேரம்லாம் தியானம் பண்ணிடணும் அப்படிலாம் யோசனை பண்ணிட்டு தான் நான் ஜாபே மாறினேன். இந்த ஞான புரிதல் இருந்ததுக்கப்புறம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு எனக்கு லிட்ரலாக டைமை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு அப்படியே ஒரு ஒரு வேக்யூமே கிரியேட் ஆச்சு எனக்கு. அப்போ தான் ஓகே, நம்ம உள்ளே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைன்னு ஒன்று. இன்ஃபேக்ட் இது அந்த கேள்வி என்னென்ன பகவத்தையாட்டியே வச்சேன் நான். ஞான முகம் மட்டன் பண்ணும் போது அந்த 3வது நாள் கன்ஃபர்மேஷன் கிளாஸ்னு ஒன்று வைப்பாங்க. அதாவது அங்கே தான் நம்ம ஞானி ஆகிட்டோங்கிறத நமக்கே அவங்க நம்ம ஆகியிருப்போம் நமக்கு தெரியாது, டார்ச் அடித்து காமிச்சிருவாங்க, நீங்கள் ஞானி ஆகிட்டீங்க பார்த்துக்குங்க, வெளிச்சத்தை பார்த்துங்க, இது தான் இவ்வளோ தான் ஞானம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது போட்டோன்னு நமக்கு ஒரு ஓஹோ ஓ நம்ம கிளியர் ஆகிட்டோமா அப்படின்னு அந்த ஒரு ஃபீலிங் வருது இல்லையா. அது வர்ற போது ஒரு எனக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு சொல்ல தெரியல, அந்த வார்த்தையில எனக்கு எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கிற போது நான் ஐயா கிட்டேக்கேன், ஐயா இப்போ உள்ளே ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலீங்க எனக்கு அப்படின்னு. நான் எந்த துறை அப்படின்னாரு, நான் என்ன துறை மேலே அவங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு. அதை இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேம்பட்டு செய்யுங்களேன், அதில் இன்னும் ஃபோக்கஸாக செய்யலை, இன்னும் நல்லா அதில் எப்படி இன்னும் முன்னேறலான்னு பாருங்களேன் அப்படின்ட்டாரு. ஓ அப்போ நம்ம அதில் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா அது இன்னும் நம்ம என்ன தெரிஞ்சுக்காமல் வச்சுருக்கோம் அந்த துறையில் அப்படின்னு அதெல்லாம் போச்சு தேட ஆரம்பிச்சும் போது அப்போ தான் தெரிஞ்சது, நான் நிறைய விஷயங்கள் பார்க்கலான்னு தள்ளி போட்டு வச்சுருக்கேங்கிறது பெண்டிங், படிக்காத அக்குபஞ்சர்லேயே படிக்காத விஷயங்கள் நிறைய வச்சுருந்தேங்கிறது தெரிஞ்சு அதெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பித்து என்னோடய ப்ராக்டிஸில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அதோட நிற்காமல் இப்போ என்ன போச்சு, இப்போ இது இப்போ கிடைச்ச ஒரு விஷயத்த இந்த ஞானம் அப்படிங்கிறது எது எனக்கு இந்த ஜென்மத்தில் முடியுமா அப்படின்னு நான் நினச்சி ஒரு ஏக்கத்தோடு இருந்த விஷயத்த கிடச்சிட்டுது அப்படிங்கினோடனே நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படின்னு தோணுச்சு.
கொஞ்சம் கொஞ்சமாக நான் அந்த பகவத் மிஷனில் கொஞ்சம் ஈடுபடுத்திக்க ஆரம்பித்தேன். ஸோ ஒரு புக்கு டிரான்ஸ்லேஷனுக்கு ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பிச்சுட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஏதாவது ஒரு இடத்துல பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் போய் நமக்கு தெரிஞ்சது சொல்லுவோமே. நாலு வார்த்தை எனக்கு நம்ம ஒன்றும் பெரிய ரொம்ப முளைச்சிடல, இருந்தாலும் தெரிஞ்சது பேசுவோமே. அப்போது என்ன போச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கம் அகுபச்சர் பண்ணுறேன், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பேசுறது புக்கு டிரான்ஸ்லேஷன் அந்த மாதிரி இந்த வேலை இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சாலும் இப்போ அதை எடுத்து செய்கிறேன். இப்போ பாரமாக தெரியல எனக்கு, மனசு அந்த அளவுக்கு விரிஞ்சிருச்சு. அப்போது அங்கே ஒரு உராய்வு இல்லை. உராய்வுன்னு சொல்கிற போது தான் ஞாபகம் வருது, முன்னாடி குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ எவ்வளோ சண்டை போட்டேனோ இப்போ அதுக்கு அவங்கெல்லாம் யாரும் மாறிடல, அவங்கெல்லாம் அப்படி இப்படி தான் இருக்காங்க. எனக்கு என்ன ஆகிப்போச்சு, ஓகே நம்ம அவங்கள மாற்றுறதுக்காக வரலை அப்படிங்கிறத சொல்லி நான் முடிச்சுக்கிட்டேன். முன்னாடி வந்து நீ எப்படி எப்படி பண்ணலாம், நான் எவ்வளோ வருஷமாக சொல்கிறேன் உனக்கு மண்டையில் எட்டவே எட்டாதா அப்படின்னு சண்டைலாம் போட்டிருக்கேன். இப்போ ஏன் இப்படி பண்ணுறேன் தெரியல, தோணுச்சு பண்ணேன். அவங்களுக்கு அதுக்கு மேலே என்ன கேட்குறதுன்னு தெரியல, நீ மாறிட்ட இருக்கலாம் எல்லாம் இப்படிதான். இதுக்கு மேலே அவங்களுக்கே இவன்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அவங்க வந்து அவங்க விட்டு அவங்க அமைதியாகிடுறாங்க. இப்போ நான் எதுவுமே அவங்கள வந்து நீங்கள் அமைதியாகுன்னு சொல்ல, நீ கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்க மாட்டியா அப்படின்னு சொன்ன போது கூட ஆகாத ஆள் அவங்களாவே வந்துட்டு சரி இவன் ஏதோ மாதிரி ஆகிட்டான் அப்படின்ட்டு அவங்க அமைதியாக மொத்தம் என்ன ஆகிடுது, குடும்பத்தில் ஒரு அமைதி அதிகமாகிடுச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்ககிட்ட சண்டை போடுற நேரத்துக்கு மற்ற எதையாக பண்ணுவோன்னு அவங்க வேறு ஏதாவது உருப்படியாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லா பக்கமும் என்ன சொல், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் தான் ஆகுது. இப்போது ஐயா ஒரு சொன்னாங்க, சலனம் மற்ற மனம்னு, மனம் சலனமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிருச்சனால அந்த சலனம் இல்லாத ஒரு நிலைக்கு ட்ரையே பண்ணுறது இல்லை. இப்போ வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், ஆணியே பிடுங்க வேண்டாம், இந்த ஆணியே பிடுங்க வேண்டாங்கிற நிலைக்கு வந்தாச்சு. இப்போ எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை, எப்படி வந்தாலும் ஓகே. இந்த நேரத்தில் இப்போ நான் வண்டி ஓட்டின்னு இருக்கேன், டூ வீலரில் போயின்னு இருக்கேன், ஒருத்தர் குறுக்கால வராரு, சுருன்னு கோவம் வருது, கட் பண்ணிட்டு போகிறார். நான் ஒரு சாதாரண 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கேன், அவர் குறுக்கால வந்து பார்த்து என்ன பார்த்து திரும்பி ஐயோ வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்டு போகிறாரு. முன்னாடியிலனா நான் துரத்திட்டு போய் அவரை போய் ஐயோ நீ குறுக்கால வந்துட்டு அப்படின்னு சண்டைலாம் போட்டிருக்கேன். இப்போ ஓகே உனக்கு தெரிஞ்சது நீ பண்ணுற அப்படின்னு விட்டு போயிடுறது, கோவம் வராமல் இல்லை வருது. வந்த உடனே அவங்க இயல்பில் அவங்க பண்ணுறாங்க, நம்ம எதாவது செய்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த மனசில் அந்த புரிதல் இருக்கிறதுனால விட்டுடுறது. இப்போ அதையும் மீறி சில நேரங்களில் கோவம் காமிக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா காமிக்கிறோம், கோவப்படுறேன் தான், அதுக்கு நான் ஆக்டிங்லாம் பண்ணல. சில இடத்த சொல்லுவாங்க, நீங்கள் கோவப்படுற மாதிரி நடிங்க, அந்த மாதிரிலாம் சில புக்கிலலாம் முன்னாடி படிச்சிருக்கேன் நான் நடிக்கலாம் இல்லைங்க, கோவம் வருது தான், அந்த கோவத்தை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுது, வெளிப்படுத்துகிறேன், கோவமாக தான் இருக்கேன் நான், அது ஆக்டிங் இல்லாமல் ஆக்சுவலாக கோவம் வெளிப்படுது தான். ஆனால் என்ன பியூட்டினா அந்த அந்த சூழ்நிலையில் அந்த கோபம் வெளிப்பட்டு அது அங்கே ஒரு அந்த சூழ்நிலை தீர்க்கறதுக்காக அந்த கோபம் வெளிப்பட்டதுன்னா அந்த சிச்சுவேஷன் முடிஞ்ச உடனே அதோட தாக்கம் என் மனசில் இல்லை. முன்னாடி என்ன பண்ணுவேன், இவ்வளோலாம் புக்கை படிச்சுட்டேன், இவ்வளோலாம் உட்காந்து தியானம் பண்ணுற, நான் யாருன்னு விசாரணை பண்ணியிருக்கேன், இந்த தியானம் அந்த தியானம் நிறைய தியானம் பண்ணிட்டேன், நீ இப்போ கோவப்படலாமா அப்படின்னு கோவப்பட்டு முடித்து அந்த 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 சிச்சுவேஷன் முடிஞ்ச போயிருக்கோம். நான் என்னை நொந்துக்கிட்டே இருப்பேன், சே ஸ்லிப் ஆகிட்டியே இவ்வளோதான், நீ ஓ யோகித நீ எல்லாம் இந்த ஜென்மத்தில் வாய்ப்பில்லை, வாய்ப்பு விட்டுரு, நீ எதுக்கு சொல்லிட்டல தியானம் பண்ணுறேன். இதில் என்ன பியூட்டி, நம்ம ஒரு பக்கம் நொந்து போனோம்லையே, இன்னொரு பக்கம் என்னென்னா நம்ம என்றைக்கையாவது கோவப்பட்டான்னு வச்சுக்கோங்க, வீட்டில் நீ எல்லாம் தியானம் பண்ணுறது எதுக்கு லாய்க்கே இல்லை, நீ எல்லாம் தியானமே பண்ணாதே, உனக்கு கோவம் வரும், தியானம் பண்ணாலும் கோவம் வரலாமா, அவங்க நம்மளை திருப்பி கேட்டுருவாங்க. தியானம் பண்ணுறது வந்து ஒரு பாவச்செயல் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம ஏதோ இப்படி ஒரு உயர்ந்த விஷயத்துக்காக தியானம் பண்ணுறோம்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருப்போம், வீட்டில் என்ன சொல்லுவாங்க, தியானம் பண்ணுற உனக்கு கோவம் வரலாமா, நான் என்னெல்லாம் பண்ணுவேயா, நான் தியானம்லாம் பண்ணல, எனக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்குது, ஆனால் உனக்கு இல்லை, நான் அடிச்சு எவ்வளோ அடித்தாலும் அங்கே திருப்பி வடிவேலுக்கு அப்படி தான் வருது, ஞாபகத்துக்கு வருது, எவ்வளோ அடித்தாலும் தாங்குவோம், அந்த மாதிரி நம்ம எவ்வளோ அடித்தாலும் தாங்குவோம் அவங்க முடிவு பண்ணுறாங்க. நம்ம சொல்ல எனக்கு வலிக்குது தான், நான் உனக்கெல்லாம் வலிக்கூடாது, நீ தியானம் பண்ணுறல, நீ அதெல்லாம் கடந்துட்ட அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி நம்மளை வச்சு. ஸோ இப்போ அப்படி இல்லை, கோவம் வருதுன்னா அந்த சிச்சுவேஷனில் தேவைப்பட்டால் வெளிக்காட்டிக்கிறோம் சிச்சுவேஷன் கிளியர் பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறமா நம்மளை நொந்துக்கிறதோ இல்லை. அதுக்கு மேலே நம்ம நீ கோவப்பட்டே நம்மளை யாரோ சொன்னாங்கன்னா ஆமாம் வந்துச்சு செஞ்சிட்டேன் சொல்லிட்டு அங்கேயும் முடிச்சிடுறோம், இங்கேயும் முடிச்சிடுறோம், இங்கேயும் அதை கேரி பண்ணல, அந்த அந்த பாரத்தை தூக்கிக்கிட்டு ஐயோ இப்படி பண்ணிட்டோமேனு நம்மளை அந்த செல்ஃப் ஹேட்ரட் அப்படின்வாங்கல்ல, நம்மளே நாமே சுயமாக நம்மளையே வெறுத்துக்கிறது, அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. அது நான் பிளான்லாம் பண்ணலாம் பண்ணல,
அது பண்ணணுங்கிற அவசியமே இல்லாத ஒரு நிலை வந்துருச்சு. இதுவும் ஐயா சொல்றது எப்படின்னாக்க, இந்த ஞானம்ங்கிறது ஒரு அறிவுபூர்வமான புரிதல், இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறார். இது வந்து தனியாக ஒரு பயிற்சி பண்ணி வர்றதில்ல. இவ்வளோதான், மனம்னா இப்படி தான் இயங்கும், மனசுனா யோசனைகள் இப்படி தான் வரும், இந்த மாதிரி எமோஷன்ஸ் வந்து தான் போகும் அப்படிங்கிறது. நான் ரொம்ப அவர் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப சுருக்கி சுருக்கி சொல்கிறேன். இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கே திணிக்கிற மாதிரி இடம் உங்களுக்கு நிறைய சொல்ல பார்த்தேன்னா, இது எல்லாமே தனித்தனி தலைப்பாக பேச வேண்டியது. அடுத்தடுத்த சத்தங்கத்தில் ஐயா பேசுவாங்க, அப்போது தெரிஞ்சுக்கங்க நீங்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக புக்ஸ் நிறைய இருக்குது, படிங்க. இல்லை எனக்கு வாய்ப்பு இருக்கிற முதல்ல நான் வந்து கலந்துக்கிறேன். ஸோ ஒன்று ஒன்றுமே ஒவ்வொரு தலைப்பு. அப்போ அப்படி அது மாதிரி பார்க்குற போது நமக்கு புரிஞ்சிடும், மனம்ங்கிறது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோதான் அப்படிங்கிறத நம்ம எப்போ விளங்கிக்கிறோமோ அங்கே போராட்டங்கிறது விட்டு போயிடுது. அந்த போராட்டம் விடுற போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஒரு அமைதி வந்துடுது. இது நம்ம எதுவும் பிளான் பண்ணி வர்றதில்லை. நம்ம அங்கே வெறும் நம்ம பண்ணுறது எல்லாமே அந்த போராட்டத்தை கீழே ட்ராப் பண்ணுறது மட்டும்தான் பண்ணுறோம், மீதி எல்லாம் தானாக நிகழுது. ஸோ அப்போ அந்த ஞானம்ங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நம்மளை நகர்த்துது. எது அது அது அந்த புக்கில் தேடி போக வீடியில்லைன்னு சொல்கிறாரு இல்லையா, நம்ம அதை தேடி போக தேவையில்லை. அதுதான் ஐயா சொல்ல வருது. நான் சஸ்பென்ஸை ஓரளவுக்கு உடைக்கவே உடைக்கிறேன், போயிட்டு போதேன்னா சஸ்பென்ஸை விட்டோமேங்கிற ஒரு இது ஒரு உறுத்தல் இருக்குது. அப்போது நம்ம எதை தேடி போகிறோமோ, அதை தேடிக்கிட்டு இருந்தோமோ அது நம்மக்கிட்ட வந்துடுது. நம்ம துரத்த தேவையில்லை. இவ்வளோ நாள் நம்ம துரத்தி இன்னும் சாதிக்கலை, கிடைக்கலையே தான். நான்லாம் செஞ்சு பார்த்துறேன், எனக்குலாம் கிடைக்கல. ஐயா 40 வருஷம் செஞ்சு பார்த்துட்டு சே இதா இதுக்கு போயா அப்படின்ட்டு அவரு கடைசியில் அவ்வளோ ஒரு நல்ல வேலை அப்படியே தாமாட்டு தான் வேலையை பார்த்துட்டு போகாமல் அது இவ்வளோ தாங்க முடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு அழகாக அதை எடுத்து நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க. வாழைப்பழத்தை உரித்து கையில் மட்டும் கொடுக்கல, ஊட்டியே விட்டார். இவ்வளோ தான் சாப்பிடு கண்ணு, நல்லா இருக்கா பழம், திருப்பா இருக்கா, ஓகே இந்த பழம் பிடிக்கலையா, வேறு பழம் வேணுமா, ஓகே ஆரஞ்சு வேணுமா, ஓகே ஆரஞ்சு. ஒரே விஷயந்தான், அவர் பல கோணத்துலன்னு சொல்லிட்டார். அதை உங்களுக்கு அது முன்னே ஒரு படம் வந்துச்சு, மகராசன் அப்படின்ட்டு, எவ்வளோ பேர் பார்த்துருவீங்க, கமலோட படம், ரொம்ப ஒன்றும் ஓடலை. அதில் ஒரு 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 காட்சியில் கவுண்டமணி, செந்தில், கமலஹாசன். அவர் கமலஹாசன் வந்து ஒரு கசாப்பு கடை வச்சுருப்பார், அதாவது மட்டன் ஸ்டால் வச்சுருப்பார். அப்போது கோழி வாங்க வருவாங்க, ஒரே பீஸு 2 கிலோவுக்கு வேணும் அப்படின்வான். இவர் ஒரு பீஸ் எடுத்து கொடுப்பாரு, 2 கிலோ இருக்காது, கொஞ்சம் குறையும், ஒரு சின்ன பீஸை வெட்டி போடுவார். ஏன்னா ஒரே பீஸ் தான் கேட்டானே அவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்போது நீ எவ்வளோ எத்தனாவது படிச்சிருக்க அப்படின்னு கேட்டு அவருக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பார் கமல். அடுத்த ஆள் வந்து ஆர்கியூ பண்ணும்போது அதே விஷயத்துக்கு இன்னொருத்தர் வந்து ஆர்கியூ பண்ணுவார், கவுண்டர் பண்ணி திருப்பி ஆர்கியூ பண்ணுவார், நீங்கள் எத்தனாவது படிச்சிருக்கீங்க, ஓ நீ எவ்வளோ படிச்சிருக்கீங்களா, ஓகே உங்களுக்கு வேறு மாதிரி சொல்கிறேன். விஷயம் அதே தான், அது சொல்கிற விதம் வேறு. அந்த மாதிரி எதுக்கு இந்த உதாரணம் ஞாபகம் வருதுன்னா, ஞானம்ங்கிறது இவ்வளோ தான், ஒருத்தங்களுக்கு இப்படி சொன்னால் புரியும், ஒருத்தங்களுக்கு அந்த பக்கத்துலேருந்து சொன்னால் புரியும், யாருக்கு எந்த பக்கமாக சொன்னால் புரியுமோ அத்தனை விதமாக சொல்லிட்டார். ஆனால் எல்லாமே சிம்பிள் மெத்தட் தான், உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு அது ஃபுல்லாத்தையும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டார். இது எப்படி அகெயின் திருப்பி எல்லாமே சினிமா உதாரணமே சொல்கிற மாதிரி இருக்குது. முதல் மரியாதைன்னு ஒரு படம் வந்துச்சு, அது சிவாஜி அது நடித்து கடைசி இல்லை, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடித்த படம் அது. முதல்ல பெரிய கேப் சிவாஜி கணேசனோட இதில் ஆக்டிங் கரியரில். அதுக்கப்புறம் அவரை சம்மதிக்க வச்சு நடிக்க வச்ச படம் முதல் மரியாதை, பாரதராஜா டைரக்ஷனில். அதில் என்ன நடக்கும், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடிக்க வரும்போது நிறைய பேருக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அப்போது பாரதிராஜா வந்து அஸ் அ டேரக்டர் வந்து சீனை டிஸ்கிரைப் பண்ணாராம், இந்த இதாங்க இன்றைக்கி எடுக்க போகிற சீனு அப்படின்னு அவர் டிஸ்கிரைப் பண்ண உடனே சிவாஜி கணேசன் உள் வாங்கி போகிறான். எவ்வளோ பெரிய ஆக்டர், உள் வாங்கிட்டு என்ன பண்ணுவாராம், அதே சீனை ஒரு 3-4 வெரைட்டியில் நடிச்சுட்டு வாங்க, நடிச்சுட்டு இதில் எதை வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போ எந்த அளவுக்கு பார்த்துக்கங்க, எந்த அளவுக்கு அவங்களோட உங்கள் மெச்சூரிட்டி இருந்தால், 4 ஆப்ஷனில் நடித்து கொடுத்துட்றேன் உனக்கு, அந்த இதில் உனக்கு எப்படி வேணுமோ நீ எடுத்துக்கோ, டேரக்டருக்கு சாய்ஸ். அந்த மாதிரி நமக்கு ஐயா சாய்ஸ் கொடுத்துட்டாங்க. ஞானம் இப்படியும் புரிஞ்சுக்கலாம், இந்த பக்கத்துலேருந்து புரிஞ்சுக்கலாம், அந்த பக்கத்துலேருந்து புரிஞ்சுக்கலாம், எல்லாமே சிம்பிள், உனக்கு எதுவும் எடுத்துக்கோ அப்படின்ட்டு. அது அவர் சொல்கிற ஒவ்வொரு அப்ரோச்சும் ஒரு ஒரு தலைப்பாக பேசக்கூடிய ஒரு அளவுக்கு அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ ஞானம் அப்படிங்கிறது 8 கனி இல்லை, அது அடைஞ்சிட்டு நம்ம மாட்டுக்கு எங்கேயோ காட்டில் போய் உட்கார போகிறது இல்லை, தேவையும் இல்லை, ஏன்னா அங்கே போய் உட்காந்து ஒன்று செய்கிறதுக்கு இல்லை. நம்ம திருப்பி எங்கே வரணும், அன்றாட வாழ்க்கைக்கு தான் வரணும். அதுதான் நம்ம சமஸ்கிருதத்தை லௌகீகம்னு சொல்கிறோம். அது வெறுக்கத்தக்க விஷயமா சொல்லப்பட்ட அந்த லௌகீகம் அப்படி தேவையில்லை, ஏன்னா நம்மளோட பணி இங்கே தான் இருக்குது. ஏன், சமுதாயத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. எல்லாம் ஞானம் ஞானம்னு போய் அங்கே உட்காந்துட்டாங்கன்னா மனம் செம்மையானவங்க, மனம் அது செம்மையானாலும் பேச ஆரம்பிச்சோல்லையா, மனம் செம்மையானவங்களாம் அங்கே போய் உட்காந்துட்டாங்கன்னா இது யார் சரி பண்ணுறது, நமக்கு பொறுப்பு இங்கே தான் இருக்குது. சமுதாயத்தில் அவ்வளோ அவலங்கள் இருக்குது,
அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அங்கெல்லாம் நம்ம நம்மளோட ஏன்னா உள்ளே ஒன்று வேலை இல்லைன்னா வெளில தான் வேலைங்கிறது தெரியும் போது வெளில வேலை எங்கே சமுதாயத்தை சரி பண்ணலாம், வாங்க எல்லாரும் கை கொடுத்துட்டு பண்ணுவோமே அப்படிங்கிற மாதிரி தான். அதனால தான் ஒதுங்கி உட்கார தேவையில்லை, இங்கே வேலையை பாருங்கள். இப்போ எது எது லௌகிகங்கிறது எப்போ எந்த அளவுக்கு அது வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்ததோ அது இயல்பு, எல்லாரும் அது அதுதெல்லாம் இருக்கணும், அதில் தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறத சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டார். ஸோ இந்த அளவில் ஞானத்தையும் ஒரு அன்றாட வாழ்க்கையும் இணைச்சி அது சாத்தியமாக ரெண்டு சேர்த்தே பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு விளங்கிக்கிற ஒரு ஒரு அற்புதமான ஒரு மேடையாக அமையுது பகவத் மிஷன் நடத்துகிற இந்த இந்த சத்சங்கங்கள் அல்லது ஐயா நேரடியாக நடத்துகிற ஞான முகாம். மூணு நாள் நடத்துகிறாங்க, ரெண்டு ஐயாக்களும் போயிட்டு வந்திருக்காங்க. யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ போயிட்டு வாங்க, ஏன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அது, ஒரு பெரிய ஒரு மாற்றம் தான் நடக்குது. எனக்கெல்லாம் நடந்துச்சு. ஆனால் ஐயா ஒன்றுனே சொல்ல ஓப்பன் மைண்டோட வாங்க அப்படின்னுவார். அது ஒன்று பண்ண நான் என்ன தான் சொல்கிறாரு பார்ப்போமே அப்படின்னு தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் போனேன். அங்கே போய் மனசை பற்றி அவங்க பேச ஓஹோ இதோட தானா, நம்ம தான் தெரியாமல் ஒரு நாள் போராடிக்கிட்டு இருந்தோமோ, சார் இவ்வளோ சிம்பிளா, இவ்வளோ சிம்பிள் ஒன்று ஒன்றும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெங்காயத்தை அப்படியே உரிச்சிட்டே வந்தால் கடைசியில் ஒன்றுமே இருக்காது பாருங்க. அந்த மாதிரி ஒன்று ஒன்றா அழகாக உரிச்சிக்கிட்டே வந்தாங்க கடைசியில், ஓ தட்ஸ் ஆல் ஃபினிஷ் ஓகே நெக்ஸ்ட் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ஃபுல் ரிலாக்ஸ். அந்த இடமும் அவ்வளோ ரம்யமாக இருக்கும் சூழ்நிலை, ஒரு மலை அடிவாரத்தில் இருக்குது ஆசிரமம். வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக கலந்துக்குங்க, இது இதெல்லாம் ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் அதுவும் நேரடியாக ஒரு ஞானிக்கிட்டேருந்து நம்ம ஒரு விஷயத்தை வாங்கிக்கிறதுங்கிறது அது பெரிய பாக்கியம்தான். பெரும்பாலும் எல்லாமே புக்கில் படித்து தான் நம்ம பார்த்துருக்கோம். நேரடியாக ஒத்தட்டேருந்து நம்ம அது அவரோட வாயிலேயே அதை கேட்டு வாங்கிக்கிட்டு நம்மளோட வாழ்க்கை மாறுறது கண்ணெழுத்தாப்பில் பார்க்க முடியும். மாறி எங்கேயும் ஓடாமல் நம்ம சமுதாயத்தில் நம்மளோட பணிகளை செஞ்சுக்கிட்டு இன்னும் சிறப்பாகவே செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைது. ஸோ இதை அடுத்தடுத்த கட்டத்துங்களில் ஒவ்வொரு இதுவாக நம்ம விரித்து இந்த சத்சங்கம் ஒவ்வொரு வாரமும் நடக்கணுங்கிறது என்னோட விருப்பம். நடக்கும், அதுக்கேற்ற மாதிரி என்ன அதுக்கு ஏந்த மனிதர்கள் வர ஆரம்பிப்பாங்க, அந்த தேடல் உள்ளவங்க ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து எடுத்து செய்வோம், செஞ்சு நம்மளுக்கு தெரிஞ்சதை நாலு பேருக்கு கொண்டு போவோம் அவ்வளோதான். நமக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம அதே நம்ம உட்காந்துட்டு ஒதுங்கி உட்கார போகிறது இல்லை, தெரிஞ்சதை சொல்ல போகிறோம். யாருக்கு எந்த இது மூலமாக எங்கே ஒரு தீப்பொறி பற்றிக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு தீப்பொறி பற்றிக்குச்சுன்னா கூட அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரலாம். ஸோ அந்த விதத்தில் நம்ம அந்த இந்த பணியை தொடர்ந்து செய்ய போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போது இதுவரையிலும் நம்ம பேசுனதில் அல்லது இந்த பேசுனதை தாண்டி யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்ச அளவில் பதில் சொல்ல பார்க்குறேன். இது இப்போ பேசுன விஷயம் மட்டும்தான் இல்லை, அதை தாண்டி கூட ஏதாவது ஆமாம் சொல்லியிருக்கேன் நான், எடுத்திருக்காங்க பண்ணிடலாங்க. ஏன்னா அது வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்குது, அதில் உங்கள் நம்பரை இணைச்சிட்டிங்கனாக்கா அடுத்தடுத்த வர ப்ரோக்ராம் பற்றி உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். ஸோ எது வேணாலும் நம்ம கலந்துக்கலாம், அல்லது வீடியோக்கள் இப்போ ஏதாவது ரிலீஸ் பண்ணுறாங்கனாக்கா ஏதோ ஒரு டாப்பிக்கில் யாராவது பேசி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோ பார்க்குறபோது கூட நமக்கு அதில் ஒரு புரிதல் கிடைக்கும். அன்றாட கேள்விகளுக்கான பதில்கள் கூட அது மாதிரி ஒரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அந்த குரூப்பில் இணைஞ்சிக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்லுங்க வேற ஏதாவது யாருக்காவது கேள்விகள். வெளிப்புறதுக்கும் தேவைப்படுது மனசுன்றது. மனம்ங்கிறது ஒரு இயக்க சக்தியாக பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு இயந்திரகதியான இயக்க சக்தி, ஒரு மெக்கானிக்கலாக அது இயங்கும். எப்படி இப்போது ஒரு உதாரணத்துக்கு காது இருக்குது, காது நம்ம இயக்குறோமா தானாக அதில் சவுண்ட்ஸ் கேட்குதா, நம்மளால் இந்த சவுண்டு தான் கேட்கணும் இந்த சவுண்டு கேட்க வேண்டாம் நம்மளால் பிரித்து பார்க்க முடியுதா. கண் பார்க்குது, இங்கே இருக்கிறது எல்லாம் தான் பார்க்குது, அவங்கள மட்டும் தான் பார்க்கணும்னு நினச்சா கூட இந்த பக்கம் உட்காந்துருக்கு இவங்களும் என்னோடய காட்சியில் தெரிகிறாங்க. அந்த மாதிரி இந்த ஐம்புலன்கள் எப்படி
அது அதோட வேலைகளை அது தானாக செய்யுதோ அந்த மாதிரி மனம்ங்கிறது ஒரு புலன் மாதிரின்னு புரிஞ்சுக்கோங்க. 50 புலன் தான் சொல்லியிருக்காங்க, இது ஒரு 6வது புலன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சொல்லப்படலை அப்படி அப்படி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு இயக்கமாக தான் இந்த மனம்ங்கிறது இருக்குது. இது வந்து யதார்த்தம் என்னன்னா அது நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயம். எப்படி இந்த காது கேட்கறது நம்ம கண்ட்ரோலில் இல்லையோ, எல்லா சவுண்டு தான் கேட்குது. ஆட்டோ போச்சுன்னா ஆட்டோ சவுண்டு கேட்குது, யாராவது அங்கே பக்கத்தில் ஒரு குழந்தை எழுதிச்சுன்னா அதுவும் கேட்குது, எல்லாம் சைமல்டேனியஸாக கூட கேட்குது. அந்த மாதிரி நம்ம கண்ட்ரோலில் இல்லாத எப்படி அது இயங்குதோ அந்த மாதிரி மனம்ங்கிறதும் அப்படி தான் இயங்குது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம்ங்கிறது ஈஸியாக நமக்கு கையில் வந்துடும். ஸோ இது தனியாக எங்கேயாவது இருக்கானா இல்லை, கண்ணில் பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. காற்று இருக்குது, உணர முடியுது, சுவாசம் பண்ணுறோம், பட் காற்றை பார்க்க முடியுதா இல்லை, ஆனால் காற்று இல்லைன்னு சொல்லிட முடியாது. அந்த மாதிரி மனம்ங்கிறது இருக்குது, தூக்கத்தில் நம்மளால் மனம்ங்கிறத உணர முடியுதா இல்லை. கனவு காண்ற போது மனம் இயங்கியிருக்கு, அந்த அளவில் இயங்கியிருக்கு, அதனால் கனவு கண்டிருக்கோம். கால எந்திரிக்கிற போது ஆட்ட தூக்கத்தில் விழிச்சு எந்திரிக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு யோசனைகள்லாம் வருது, அப்போ ஓகே மனம் இருக்குங்கிறது அப்போ புரிஞ்சுக்க முடியுது. அது இருக்குங்கிறத உணர முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க அதை எப்படி டீல் பண்ணலாங்கிறது சூட்சமாக நமக்கு புரிஞ்சிடும். ஸோ அதை தாண்டி அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு ட்ரை பண்ணுற போது தான் சிக்கலில் மாட்டிக்கிறோம். நிறைய பேர் அங்கே தான் அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் தியானம் அல்லது இந்த வாசி யோகம் அது மாதிரிலாம் அது இந்த என்ன சொல்கிறது அந்த நோ மைண்ட் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. அது ஒரு எண்ணங்களற்ற நிலை, நோ தாட்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அதெல்லாமே மனசை டெம்பரரியாக நம்ம வந்து ஒரு நிலையில் வைக்க பார்க்குறோம். நமக்குமே தெரியும் அது டெம்பரரி தானே. மொமெண்ட் நீங்கள் தியானத்தை விட்டு ஒரு தியானம் முடிச்சுட்டு எழுந்திருக்கிறீங்க, ஒரு 10-15 நிமிஷம் மேக்ஸிமம், அதுவே ஜாஸ்தி, அதுக்குள்ளாரவே எல்லாம் திருப்பி உள்ளே வந்து ஜாயின் ஆகிடுது இல்லைங்களா. அந்த மாதிரி தான் இந்த மனம்ங்கிறது அப்படி தான், இது ஒரு இயக்க சக்தியாக தான் இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஓரளவுக்கு அது உங்களுக்கு இதுல அந்த மனசு அப்படிங்கிறதுக்கு 2-3 இது சொல்லப்படுகிறது. அது ஒரு எண்ண கூட்டமைப்பா அது இருக்குது அப்படின்னு வேதாதி மகரிஷி சொல்றாரு இல்லையா. அதுல அது நான் நிறைய இடத்துல உணர்ந்திருக்கேன். அப்படி பார்க்குற போது அது தனிச்சு இருக்குங்கிற மாதிரி தான் ஒரு பொருள் வருது. ஸோ அப்போ ஆன்மா வேற மனம் வேறையாங்கிற கேள்விலாம் வருது. ஸோ நம்ம இதுக்குள்ளே போக ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து கண்டவர் வெண்டியில் இருந்தால் அது சொல்லியிருப்பாங்களே, பார்த்தவங்க சொன்னதில்லை, சொன்னவங்க பார்த்துருக்காங்களான்னு தெரியல. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் நம்ம செட்டில் ஆகிறோம். செத்த பண்ணு தான் சுடுகாடு தெரியணுவாங்க, அந்த மாதிரி தான் அது கிட்டத்தட்ட. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து புக்குகள் நிறைய படிக்கிற போது நமக்கு வர்ற ஆன்மான்னு தனியாக ஒன்று இருக்குது அப்படிலாம் நம்ம சொல்லப்படுறதுனால நம்ம அது பின்னாடி யோசனை பண்ணுறதுனால நமக்கு இந்த கேள்விகளும் வருது. எனக்கும் இந்த கேள்விகள் நிறைய இருந்தது. என்ன ஆகி போச்சு இந்த ஞானம் அப்படிங்கிறது புரிய, அந்த ஒரு மனம்ங்கிற விஷயத்தை புரிஞ்சுட்டு ஞானம்ங்கிறது தெரிகிற போது இந்த கேள்விகள் எனக்கு ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ அந்த கேள்விகள் என்ன பாதர் பண்ணுறதுல வரதே இல்லை. அந்த கேள்விகள் நல்லா ரொம்ப யோசனை பண்ணு, நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, இதெல்லாம் நான் பல வாட்டி யோசனை பண்ணியிருக்கேன். இந்த மனம்ங்கிறது எங்கே போகும், இந்த ஆத்மா எங்கே போகும், அடுத்தது இன்னொரு உடம்புல போய் பூந்துக்குமா, இது மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்க. இது மாதிரி அந்த உபநிஷதம் அதுக்குன்னு தனியாக ஏதோ சில உபநிஷங்கள் கத்த உபநிஷதா ஏதோ அந்த மாதிரி அதுலலாம் கூட சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரிஞ்ச உயிர் என்ன ஆகுதுங்கிறதுலாம் அதை விளக்கியிருக்காங்க ஒரு கேள்வி பதில் மாதிரி இல்லையா. அப்படின்னு சொல்லி நம்மளை புரிய வச்சு அப்படி நினைக்க வச்சுட்டாங்க. அப்படி மனமற்ற நிலைன்னு ஒன்று இல்லைங்கிறத தான் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு இப்போ. ஏன்னா மனமற்ற நிலைன்னு இருக்கவே முடியாது. ஏன்னா மனமற்ற நிலையில் அப்படி இருக்காங்க, மனமற்ற நிலையில் இருக்கோங்கிறது யார் உணர்றா, உணர்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்களேங்க. ஓ சமாதி நிலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த சமாதி நிலையை அடைஞ்சவங்க தான் சமாதி நிலையில் இருந்தோம் அப்படிங்கிறத அவங்களால விளக்க முடியாது. இதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஒரு கேள்வி பதில் ஒன்று ஞாபகம் வருது. என்ன பண்ணாங்க அவரோட சீடர்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சீடர்கள்லாம், நீங்கள் அப்பப்போ பரவச நிலையை அடைஞ்சு சமாதி நிலைக்கு போயிடுறீங்க இல்லையா, அதை கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், டிஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க.
ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்கிறார், ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வர்றார். முதல்ல இப்படி உட்காடுறேன், இதுக்கப்புறம் எனக்கு இப்படி ஆகுது, அதுக்கப்புறம் இது ஆகுது, இது ஆகுதுன்னு ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வராரு. ஒரு கட்டத்தில் ஒரு பரவச நிலை அவர் சொல்கிற போதே அதுக்குள்ளேயே ட்ராவல் ஆக ஆரம்பிக்கிறாரு. பரவச நிலை மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட் வருது, அதுக்கப்புறம் டக்குன்னு சமாதி நிலை போகிறாரு. அப்போ அவர் அமைதி ஆகிடுறாரு. கொஞ்சம் நேரத்துக்கப்புறம் அந்த சமாதி நிலையிலேருந்து இறங்கி வராரு. இறங்கி வந்ததுக்கப்புறம் ஐயோ நீங்கள் என்ன அந்த இடத்துல நீங்கள் அமைதி அடிக்கணும் ஒன்றுமே சொல்லியேன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த நிலை போகும்போது என்னால் எதுவும் பேச முடியலப்பா. அந்த இடத்துல நான் வேற, இந்த பிரபஞ்சம் அவர் இந்த இயக்க சக்தி வேறன்னு பிரித்தே பார்க்க முடியல. அப்போ யார் யாருக்கு சொல்கிறது, அங்கே ஒன்றும் சொல்கிறதுக்கே ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்ட்டார். எதுக்கு இந்த இது உதாரணம் ஞாபகம் வருது, எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த மனமற்ற நிலை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அந்த மனமற்ற நிலையில் ஸோ ஒரு ஒரு விஷயத்த நான் இப்போ டிஸ்கிரைப் பண்ணணும்னா, ஒரு விஷயம் இருக்கணும், அதை நான் பார்க்கணும், அது எப்படி இருக்குது, இது லெஃப்ட் இது இது எல்லோ கலரில் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது, இது ரவுண்டாக இருக்குது, ஸ்கொயராக இருக்குது, அப்படி ஏதாவது அதை பார்த்து நான் விவரிக்கணும். ஸோ நான் பார்க்குற விஷயம் வேறு, பார்க்குற நான் வேறு, இப்படி ரெண்டாக செயல்பட்டால் தான் ஒன்று நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியும். மனமற்ற நிலையை நீங்கள் சொல்கிற இடத்துல அங்கே ரெண்டே இல்லை, ஒன்று தான் இருக்குது. ஒன்று இப்போ ஒன்று இன்னும் அதையே எப்படி டிஸ்கிரைப் பண்ணிக்கும். ஸோ அதே சமயத்தில் அந்த மனமற்ற நிலைங்கிறது பெர்மனண்ட்டாகவும் இருக்கிறது இல்லை. அது மனமற்ற நிலையிலே யாராவது தொடர்ந்து இருந்துட்டாங்களான்னாக்க, அப்படி எதுவும் இது வரைக்கும் எங்கேயுமே அது மாதிரி சொல்லப்படலை. அப்படி இருந்தவங்க வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக தான் பிடிச்சி வச்சுருக்காங்க அதை. அது நீங்கள் மொமெண்ட்டை உங்கள் கண்ட்ரோலில் விட்டிங்கன்னா, நீங்கள் அது ஒரு இயல்பு நிலையில் இயங்குற விஷயம் இல்லது. மனமற்ற நிலைங்கிறது ஒரு 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 பிடிமானத்தில் தான் இருக்குது. அதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா திருப்பி எல்லாமே என்ன சொல்லுவாங்க, எல்லாம் திருப்பி சூழ்ந்துக்கும். ஸோ மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணியோ, அதை வந்து ஒரு 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 நிலையில் வச்சோ பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாது. அது ட்ரை பண்ணி யாரும் சக்ஸஸ் ஆன மாதிரியும் தெரியல. அட் த சேம் டைம் மனம்ங்கிறது இப்படி தான் இயங்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா, அப்போ என்ன ஆகுது, பிரச்சனைகள் அதுக்கும் பிரச்சனை இல்லாமல் வீட்டுலாம் போகிறது. இப்போ நான் சொன்னேன் என்னோட லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, என்னை திட்டவங்க திட்டிட்டு தான் இருக்காங்க, என்கிட்ட மேலே எதிர்பார்ப்பு வச்சுருக்கேன்னு வச்சுட்டு தான் இருக்காங்க. எனக்கு மற்றவங்க மேலே அவங்க பண்ணுறது பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்காம தான் போகுது. அதுக்கு அதுக்குன்னு நான் வந்து உடனே அப்படி ஒரு அமைதி அப்படி அப்படி அப்படிலாம் போயிடல. அந்தந்த அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வெளிப்பாடு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்களுக்கும் நடக்குது, எனக்கும் நடக்குது. ஆனால் எனக்கு அந்த புரிதல் இருக்கிற போது என்ன ஆகுது, அந்த அந்த புரிதல் மூலமாக நான் அதை எப்படி வெளியில் கொண்டு வரேன், தேவைப்படுற போது யூஸ் பண்ணிக்கலாம், தேவைப்படலை அப்படின்னா அதை அது யூஸ் பண்ணிக்க தேவையில்லை அப்படிங்கிற அந்த 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 தருணம் ஒரு 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 சின்ன கேப் இருக்குது. அந்த கேப்பில் உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கப்படுது. அந்த சாய்ஸ் இருக்குங்கிறத உணர முடியுது. கொடுக்கப்படுறதுங்கிறத வந்து சாய்ஸ் இப்போமே தான் இருக்குது, அதை உணர முடியுது. சொல்ல வருது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்படி வரும்போது அந்த மனமற்ற நிலைங்கிறது உனக்கு தேவைப்படலை. ஏன்னா மனம் இருந்தால் தான் நீங்கள் இயங்க முடியும். மனமற்ற நிலையில் இருந்தீங்கன்னா நீங்களாலும் பேசிக்க கூட முடியாது. நீங்களும் மனமற்ற நிலையில் இருக்கீங்க, நானும் மனமற்ற நிலையில் இருக்கேன்னா ரெண்டு பேரும் எப்படி பார்த்துட்டு இருக்கோம் வந்துருப்போம். ஏன்னா நான் வேறு நீங்கள் வேறு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இது வந்து அது சித்தி ஆகலாம். அது ஆகிற போது அது அதனால் என்ன நடக்குதுங்கிறது அது தனிப்பட்ட ஒரு டிஸ்கஷன். பட் அதுக்கும் பிரச்சனை சால்விங்கும் ப்ராப்ளம் சால்விங்கும் சம்மந்தம் இல்லை. சரி, இப்போ உங்கள் கர்மா என்னை பார்க்குறது, உங்கள் என்னை சந்திக்கிறது உங்களோட கர்மாவில் இருக்குதுன்னு வச்சுக்கோம். இன்றைக்கி நான் இன்றைக்கி இது மாதிரி நான் நீங்களும் சந்திச்சதில்லை, நீ தான் மொதல் வாட்டி சந்திக்கிறோம் இல்லைங்களா. உங்கள் கர்மா படி என்ன என்ன இன்றைக்கி மீட் பண்ணணும்னு இருக்குது. உங்கள் கண்ணு தான் என்னை பார்க்குது. அப்போது இந்த கண்ணு இந்த கர்மாவை எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னு சொல்லலாமா? அந்த மாதிரி தான் மனமும். கர்மாங்கிறது பல விஷயங்கள் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக்கும், அதில் மனமும் ஒன்று. மனம் மட்டுமே இல்லை, கண்ணு பார்க்கணும், நான் நீங்களை பேசிக்கிறோம் வாய்ங்கிற மூலமாகவும் அந்த ஐம்புலன்களும் தானே வேலை செய்யுது. ஸோ கர்மா வந்து இந்த உடம்பு மூலமாக எக்ஸிக்யூட் ஆகும். அந்த உடம்புல என்னென்ன கெப்பாசிட்டி இருக்கோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கும் அது அது எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறதுக்கு. கர்மாவை நம்ம அப்போ கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அடுத்த கேள்வி கேட்காத கேள்வி நான் கேட்ட பதில் சொல்லிடுறேன். ஆமா, சரி, ரைட்டு.
நீங்க அது எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க, பட் நீங்க நினைக்கிறதுனால ஏதாவது மாறப்போகுதா? நம்ம அல்டிமேட் இது வந்து இன்டலெக்சுவல் லெவலில் நம்ம இன்னும் அதை யோசனை பண்ணி பண்ணுறதுனால என்ன ஆகுது, ப்ராக்டிக்கலில் நம்ம என்ன ஆகிறோம், அங்கே வந்து கிட்டத்தட்ட கோட்டை விட்டுறோம். நான் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லிடுறேன், தப்பாக எடுத்துக்காது, ஏன்னா இந்த தப்பு நான் பண்ணியிருக்கேன் அதனால சொல்கிறேன். அதெல்லாம் யோசனை பண்ணி அப்படியே இருக்கும், மனசு இப்படி பண்ணுது அப்படி இப்படி பண்ணிட்டு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எல்லாம் டவுனு, பேச்சு வாங்குறான். நீ தியானம் பண்ணி கடைசியில் உனக்கெல்லாம் கோபம் வருது, நீ எல்லாம் எதுக்கு அடுத்த அடுத்து தியானம் பண்ண உக்காரு பார்க்குற, எச்சரிக்கை வைக்கிறாங்க நமக்கு. தியானம் மட்டும் நீ பண்ணின இனிமேல் அவன் பொழைச்சிருவன், உனக்கெல்லாம் அதுக்கு ரைட் சைடு கோவப்படுறல அப்படின்னு. அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணிக்கலாம். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அது பண்ணுறத பண்ணிக்கிங்க, பட் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு நீங்கள் மனம்னா இவ்வளோ தான், இது இப்படி தான் இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதனால் என்ன பண்ணலாங்கிறத பார்த்துட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அது மேலே அவங்க அதுக்கு யோசனை தேவைப்பட்டால் பண்ணிக்கிங்க. என்னோடய அனுபவம் அந்த யோசனைகள்லாம் எனக்கு ட்ராப் ஆகிடுச்சு, அதான் என்னோடய அனுபவம். எல்லாருக்கும் இதே அனுபவம் வரணும்னு அவசியம் இல்லை, இருக்கலாம். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால் உங்களோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்காது. இந்த ஞானம்ங்கிறத அடைஞ்சிட்டிங்கன்னா அது அடையிறது கூட ஒன்றும் இல்லை, புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா அது அடைஞ்சிருங்க. அது அடையிறதுன்னு சொன்னாலே அது ஏதோ தனியாக ஒரு இதுங்கிற மாதிரி நானே ஒரு இது ஒரு டெஃபினேஷன் போட்டு பிராண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது, அப்படி கிடையாது. ஆக்சுவலாக அது ஒரு புரிதல் இப்படி தான் அப்படிங்கிறது நம்ம எப்போ ஒரு கிளாரிட்டி வந்துருதோ ஆட்டோமேட்டிக் எல்லாம் ட்ராப் ஆகுது. ஐயா சொன்னார் இல்லையா விடுறதரு அப்படின்னு, அந்த விடுறது நம்ம ட்ரை பண்ணி வர்றதில்லை, தானாக நடக்குது. அதுதான் அதில் பியூட்டியை, எப்போ விட்டுதுன்னே தெரியாது நம்மளை. நான் எப்போ மாறினேன் நல்லா சொல்ல முடியல, ஆனால் மாறியிருக்கேன். இது என்னால் உணர முடியுது, சுற்றி இருக்கிறவங்களால் உணர முடியுது. கமெண்ட் அடிக்கிறாங்க, முன்ன மாதிரி இல்லை நீ, ஏதோ சம்திங், ஏதோ வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் இதுதான் சொல்ல தெரில, ஏன்னா சொல்ல வார்த்தையில் சொல்கிறதே கஷ்டம். நான் மாறியிருக்கேங்கிறது அவங்களுக்கும் புரியுது, என்னோடய நடவடிக்கைகளில் மாற்றம் தெரியுது. அதே மாதிரி தான் ஆனால் நான் வெளிலேருந்து பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கேன். அதுக்குன்னு நான் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிக்கல, எக்ஸ்ட்ராவாக நாலு ருத்ராட்ச மாலையை போட்டுக்கல, பட்டையா இன்னும் சொல்ல போனால் அது குறைஞ்சிருக்கலாம் வேணாம் ஒரு வேளை ப்ராபப்ளி. அதுவுமே நான் பிளான் பண்ணி வரலை, அது போடுற இதில் அப்படியே ஃப்ளோவில் விட்டேன் நான். ஸோ மனம்ங்கிறது நீங்கள் கேட்குற மாதிரி அது அப்படி தான் வருது. அதில் கர்மாங்கிறது மனசை மனசையும் பயன்படுத்துது, நிறைய விஷயங்களை பயன்படுத்துது, அதில் மனசும் பயன்படுது. அது அது மாட்டுக்கு தனி அது ஒரு ட்ராக்ல அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு தான் இருக்குங்களா? முடியாது, வேணும். எந்த ஒரு ஆக்டிவிட்டி செய்யறதுனாலும் மனம் வேணும். மனோலயம் வேணும் தான். அவங்க பெரியவங்க என்ன இது வரைக்கும் மகான்கள்னு சொல்லப்படுறவங்க எல்லாமே மனசை விட்டுருங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குமே வெளில சொன்னாங்களா இல்லையாங்கிறது அவங்க கூட இருந்தவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்குலாம் பசி வரும்போது என்ன ஆச்சு, மனசில் ஒன்றும் பாதிப்பே வரலையா? இருந்திருக்கு. அதான் சொல்கிறேன், இது உள்ளே போனோம்னா நிறைய டிஸ்கஷனில் வெவ்வேறு டெஃபினேஷன் வந்துக்கிட்டே இருக்கு. யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து ஒரு 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 நல்ல டூல் வேணுங்கிற போது யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது போது கவனம் விட்டுருங்க, அது அது மாட்டு அது என்ன இயங்குதோ இயங்கிட்டு இருக்கணும். அது நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை, அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். நான் உன்னை தொடல, நீ என்ன தொடாத, அவ்வளோதான். அது நம்ம இம்ப்ளிமெண்டேஷனில் அதுவும் ஐயா சொல்கிற ஒரு புரிதல் முறையில் அதுவும் ஒன்று அகம்புறம்ங்கிறது. அது அடுத்தடுத்ததில் இந்த சத்தங்கத்தில் நம்ம பேச வேண்டியது வெளியில செய்ய வேலைக்கு பிளானிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் மனசை. இது பண்ணணும், இது அடுத்த ஃபஸ்ட் ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பு தேர்ட் ஸ்டெப்புன்னு பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே தவிர
மற்ற நேரங்களில் யோசனை ஓடி உட்காந்து இப்போ வேணா உட்காந்துட்டு இருக்கேன், நேற்று இதை பண்ணாமே இவர் இதை வந்து சந்திச்சோமே அப்படின்னு யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ அவர் நேற்று இப்படி நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு அதை வச்சு நான் போகிறேன் இல்லையா, அந்த தேவையில்லை சொன்னார். ஓகே அது வருது அந்த யோசனை, நம்ம நம்ம அதுக்கு உயிர் கொடுக்காம இருந்தால் அந்த வந்த யோசனை அப்படி போய்கிட்டே தான் இருக்கு. அது அந்த எண்ணங்கள் அது அப்படிங்கிறத பற்றிய சிந்தனை அப்படிங்கிறத பற்றிய தனியாக ஐயா ஒரு புக்கே சொன்ன உடனே ஞாபகம் வருது. அறிமுகம் ரொம்ப இல்லாதவங்க பகவத் ஐயாவோட அவரோட சொல்கிற விஷயங்கள் அதை பற்றி ரொம்ப அறிமுகம் இல்லாதவங்க புக்ஸு நிறைய இருக்குது. ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் அந்த மொத்த சென்ட் ஐயா எழுதின புக் எல்லாமே இருக்குங்க. அதில் எனக்கு பொறுத்த வரையிலும் முதல்ல எதையாவது படிக்கணும் அப்படின்னாக்க நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது சிந்தனையும் சிந்தித்தலும் அப்படிங்கிற புக்கு, இங்கிலீஷில் தாட் அண்ட் திங்கிங். ஐயா எடுத்துக்கிட்ட முதல் தலைப்பு எதுக்குன்னா, மேகசின் ஒன்று மாதம் மாதம் மேகசின் வருது, அது கூட யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பிரவாகம் குரூப்பில் உங்கள் நம்பரை இணைச்சிடுறவங்க கூட மட்டும் இல்லாமல் நீங்கள் அது எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறத கூட நீங்கள் உங்கள் ஸ்டாலின் ஐயாட்ட கேட்டிங்கன்னா கூட அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. நீங்கள் மேகசின் மாதம் ஒருக்கா வருது. இந்த மேகசின் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இஷ்யூ இந்த மேகசின் வந்தபோது ஐயா எழுதின ஃபஸ்ட்டு டாப்பிக்கை சிந்தனையும் சிந்தித்தலும் தான். அப்போது அதுதான் முத முதல்ல அவருக்கு எழுதணும்னு தோணிருக்கா, அப்போ அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த புக்கு குட்டியோண்டு புக்கு, 10 ரூபாயும் தான் அந்த புக்கு. ஒரு எடுத்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் படித்து முடிச்சிடலாம், ரொம்ப சின்ன புக்கு தான். அதை அதை வாங்கிக்கோங்க. அதே மாதிரி அடுத்தது என்னோட ரெக்கமெண்டேஷன், கவலைகளை நினைத்திருக்கும் தீர்வு. இது எதுவுமே நான் வந்து ஆன்மீக சம்மந்தமாக பேசலை, கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே மனம்தான். ஏன்னா ஆன்மீகம் அது தேவை இருக்கிறவங்க அது அன்பு அதுக்கு சம்மந்தமான புக்ஸும் இருக்குது. பட் முதல்ல இங்கே வாங்க, இதை முதல்ல கிளியர் பண்ணிக்கிங்க, மனசு என்னங்கிறது கிளியர் ஆகிட்டிங்கன்னா அப்புறம் மற்றதெல்லாம் இருக்கவே இருக்குது, பண்ணிக்கலாம். ஐயா அது ஞான விடுதலைன்னு ஒரு புக் இருக்குது, அதுவும் ஆன்மீக தேடல் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணி எல்லாரும் அது முத முதல்ல ஆன்மீக தேடல் இருக்கிறவங்களாம் பெரும்பாலும் படிச்சிருக்க முதல் புக்கு அதுதான், ஞான விடுதலை படிச்சிருப்பாங்க. அதை விட்டால் அடுத்த கான்ட்ரோவர்ஷியல் டைட்டில், தியானத்தை விடு ஞானத்தை பெறு. படித்தா தியானம் பண்ணால் ஞானம் கிடைக்காது போல இருக்குது, அதை தான் விட சொல்கிறா போல் இருக்குன்னு தோணும். அது உள்ளே படிங்க திருப்பி. ஏற்கனவே ஒரு புக்கோட சஸ்பென்ஸை உடச்சிட்டேன், எல்லா புக்கு சஸ்பென்ஸையும் உடச்சோம்னா அப்புறம் உங்களுக்கு படித்த சுவாரஸ்யமே கிடைக்காது. வாங்க மாட்டீங்கிறதுக்காக சொல்லலை, படித்த சுவாரஸ்யம் கிடைக்காது. ஏன்னா அந்த புக்கு படித்து அது நீங்கள் ரசித்து பார்க்குற மாதிரி தான் தெரியும். அது நான் ரசித்து பார்க்குற மாதிரி எனக்கு என்ன ஃபீலிங் ஆச்சோ அந்த ஃபீலிங் உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அது அது உங்களுக்கு முதலே எண்ட சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது உள்ள அது ஒரு 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 கோர்வையாக சொல்லிட்டு போவாங்க ஐயா, அது மிஸ் பண்ணுவீங்க நீங்கள். அந்த பியூட்டி அந்த அந்த கோர்வையான எக்ஸ்பிளனேஷனில் தான் இருக்குது. எண்டு டேரக்டாக பார்த்தீங்கன்னாக்க என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், சே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மொத்தமாக அந்த ப்ராசஸில் படிச்சுட்டு போகும்போது தான் நிறைய விஷயங்கள் புரிய வரும் நமக்கு. ஸோ அதெல்லாம் அது ஆன்மீக தேடலுக்கும் அது பாருங்கள், அதெல்லாம் கூட அவ்வளோ தூரம் கூட போகாதீங்க. என்ன கேட்டிங்கன்னா முதல்ல இங்கே ஆரம்பிங்க, சிந்தனை சிந்தித்தல் ஹாஃப் அன் அவரில் தூக்கி போட்டுடலாம். நமக்கு எல்லாருக்கும் இங்கே பிரச்சனை மெயினாக வருது, யோசனை. ஐயோ யோசனையாக வருது, டார்ச்சராக இருக்குது, எப்போ மனசு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காதா கேட்டிங்கன்னா அது அந்த புக்கு படிச்சிங்கன்னா வந்துடும். இவ்வளோதானா யோசனைன்னா, இவ்வளோ இது இப்படி தான் ஹேண்டில் பண்ணணுமா அப்படிங்கிறது புரிஞ்சிடும். ஹாஃப் அன் அவரில் நீங்கள் அங்கேயே ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஞானம் அடைஞ்ச மாதிரி தான். அதுக்கடுத்தது நமக்கெல்லாம் கவலை நிறைய இருக்குது, இந்த இதை பற்றி கவலை, அதை பற்றி கவலை, பிள்ளைங்களை பற்றி கவலை, பெற்றவங்களை பற்றி கவலை, கூட இருக்கிறவங்களை பற்றி கவலை, புருஷன் பற்றி கவலை, பொண்டாடி பற்றி கவலை, அந்த கவலை எல்லாத்துக்கும் என்ன தீர்வு, அதுதான் அந்த அடுத்த புக்கு. இது முதல்ல முடிங்க, அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுவீங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு ஞான விடுதலை அதெல்லாம் படிக்கணும்னு தோணுச்சுன்னா நிறைய இருக்குது, அதே விஷயங்களை வெவ்வேறு கோணத்தில் சொல்லியிருப்பாங்க ஐயா. படித்து 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 ரசிக்கணும், அதுக்கு மேலாம் ரசிக்க வேண்டியது. இது 2 மாதம் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு புரிதல் கொடுக்கும், மீதியெல்லாம் ரசனை. ஆஹா சூப்பராக இருக்கு. இப்போ ஒரு இலை போட்டு சாப்பாடு போட்டாங்கன்னா ஒன்று ஒன்று ருசிச்சு பார்க்க, இது நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு, அந்த மாதிரி தான் எல்லாம் ரசி ரசித்து பார்க்க வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி அந்த இதில் இது 2 முதல்ல என்ன கேட்டிங்கன்னா ஆரம்பிச்சு படிக்க ஆரம்பிங்க, மீதி உங்களுக்கே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அடுத்தடுத்த டைட்டில் நீங்களே எடுத்துருவீங்க கையில் ரைட்டுங்களா. வேற எதுவும் கேள்விகள், நானே பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கு. நீங்கள் யாராவது ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் அரை மணி நேரம் பேசுகிறேன், நான் பேச குறைக்கணும் போல. அதுக்கப்புறம் யாராவது கேள்வி கேட்டா கூட சொல்லிடுறாரு, முன்னாடி வந்திருக்கணுமே நீங்க அப்படின்னு அங்கேயே முடிச்சிருவாரு, அது அந்த டாபிக் என்டர்டெயின் பண்ண மாட்டாரு. ஏன்னா
பேசிட்டே போகலாம், அது நெவர் எண்டிங் டாபிக். அது 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 பேசிட்டே இருந்தோம்னா முக்கியமான விஷயத்தை விட்டுருவோம் நம்ம, அதனால தான் முகாமில் அது பண்ணுறதில்ல. அது அது திருத்தி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம கையில தான் இருக்கு, ஒழுங்கா செய்யுங்களேங்கிறாரு. இதை தான் நம்ம இந்த மனம்ங்கிறது புரியும் போது என்ன பண்ணுறோம், நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்மளோட செயலில் வருதுங்கும் போது நம்ம செய்கிற செயல் எல்லாமே நேர்த்தியாக இருக்கும். அப்போது நீங்கள் செய்கிற அந்த செயல் மூலமாக ஏற்படுற கர்மாலாம் பெனிஃபிட்டாக தான் போக போகுது. ஸோ அப்படி தான் நம்ம அதை மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஒரு விதத்தில் அப்படிதான் அது ஐயாவே புக்கை எழுதியிருக்காங்க. இல்லை அதுதான் சொல்கிறேன், புக்கெல்லாம் ஐயா எழுதியிருக்காங்க. இருந்தாலும் அந்த அளவில் அதை நம்ம முடிச்சுக்கிட்டால் தான் நம்ம அடுத்த இதோட பெரிய விஷயம் ஒன்று இருக்குது, அதை கோட்டை விடாமல் அதை கையாக வாங்கிக்க முடியும் நம்ம. நல்லது, அது கரெக்டு தான். ஒரு விதத்தில் அது ஐயா பண்ணுறது ஏன்னா அது ஞானம் மனம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஆக்சுவலாக அந்த மூணு நாளே பத்தாது, கஷ்டப்பட்டு தான் முடிக்கிறோம். அங்கே அங்கே ஒவ்வொரு செஷன் முடிக்கிறது அங்கே அது அந்த செஷன் எடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கேள்விகள் வரும். அது அத்தனையும் போட்டு முடிச்சுட்டு எல்லாம் அதான் சொல்கிறேன், ஒன்று ஒன்று அது போட்டு கொண்டு வந்து அது முடித்து அது எவ்வளோ கேள்விகள் வருது. ஏன்னா எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க இல்லையா, கேள்விகள் நிறைய இருக்கும். அவங்க அவங்க சைட்லேருந்து புரிஞ்சு வச்சுக்கிறதெல்லாம் அதை விட்டுட்டு இதை எடுக்கணும் அப்படிங்கும் போது அவ்வளோ ஈஸி இல்லை, கேள்விகள் வரும், அது பதில் சொல்லி தான் ஆகணும். ஸோ அது அந்த நயன்ற பயம் பத்தாது. இல்லை அது அது முகாம் முடித்தவங்களுக்கே இருக்குது அது மாதிரி, அது அது வேற. அது அவங்க ஒரு இதில் மாட்டிக்கிறாங்க, அதுதான் போன இதில் பேசின ஒரு வீடியோ கூட வந்திருக்குது. அது அதெல்லாம் பாருங்கள், ஓரளவுக்கு அதில் ஒரு கிளாரிட்டி வந்துடும்.